Hallelujah, 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 hallelujah. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஹாலேலூயா ஹாலேலூயா எங்கள் மத்தியில் இசைவாடுங்கப்பா எங்கள் மத்தியில் இசைவாடுங்கப்பா ஹாலேலூயா 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 ஹா ஹாலேலூயா 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 பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே அசைவாடுங்கப்பா அசைவாடுங்க என்னுடைய ஆராதனை கர்த்தர் கர்த்தாவே அப்பா ஹல்லேலூயா நம்முடைய கர்த்தாவே கரங்களே தருகிறோம் அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க நம்முடைய மகனை கர்த்தாவே கரங்களில் எடுங்கப்பா இன்றைக்கு கர்த்தாவே ஹல்லேலூயா ஆயிரங்கள் கடந்து வந்து தேவனை மகிமைப்படுத்தட்டும் அப்பா தேவனை துதிக்கட்டும் தேவனை ஆராதிக்கட்டும் அற்புதங்கள் கர்த்தாவே பெற்றுக்கொள்ளட்டும் அடையாளங்களை கர்த்தாவே பெற்றுக்கொள்ளட்டும் ஹல்லேலூயா ஆண்டவர் மகிமைப்படுகிறாக நோய்கள் குணமடையட்டும் சுவாசிகள் ஓடட்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா அற்புதங்கள் நடக்கட்டும் வியாதியஸ்தர் குணமடையட்டும் ஹல்லேலூயா 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 மகிமை 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 ஹல்லேலூயா நம்முடைய பிரசன்னம் நம்முடைய பிரசன்னம் நம்முடைய பிரசன்னம் நம்முடைய பிரசன்னம் நம்முடைய பிரசன்னம் நம்முடைய பிரசன்னம் ஹல்லேலூயா 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 ஆராதிக்கிறவனுடைய பிள்ளைகளை எழுப்பியதாகப்பா பாடுகிற பிள்ளைகளை கரங்களில் எழுப்பியதுங்கப்பா ஆண்டவரேப்பா ஹல்லேலூயா ஆத்துமாக்களை கர்த்தாவே ஆத்துமாவை ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற பாடல்கள் என் பரலோகத்திலிருந்து கர்த்தாவே ஆவியானவரால் நிரப்பப்பட்ட கர்த்தாவே பாடல்கள் எங்கள் கர்த்தாவே பாடுகிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து புறப்பட்டுட்டோம்ப்பா அது மற்றவர்களை கர்த்தாவே அப்பா உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 கர்த்தாவே ஆராதனைக்கு கடந்து வர வேண்டிய நம்முடைய பிள்ளைகள் ஆங்காங்கே 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 இருந்து பல தூர இடங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் சீக்கிரமாய் கடந்து வரவும் ஆம் தேவ பிரசன்னத்தால் ஆண்டவரே ஆட்கொள்ளப்படவும் கர்த்தாவே உமக்கு சோதரம் ஹல்லேலூயா கிருபை செய்யுங்க கிருபை செய்யுங்க கிருபை செய்யுங்க கிருபை செய்யுங்க கிருபை செய்யுங்க ஹல்லேலூயா 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 ஆண்டவரே சோதரம்ப்பா சோதரம் 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 ஹல்லேலூயா 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 பாடல் ஆராதனை ஆண்டவர் ஆசீர்வதிங்க பாடுகிற நம்முடைய பிள்ளைகள் இசைக்கருவிகள் வாசிக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிங்க அபிஷேகிங்க கர்த்தாவே நம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க ஹல்லேலூயா 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 ரத்தத்தாலே ஹல்லேலூயா ஆண்டவரே நம்முடைய பிரசன்னத்தாலே ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை மூடுங்கப்பா நம்முடைய சமூகத்தை மூடுங்கப்பா ஹல்லேலூயா 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 தேவாவியானவர் ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூதர்களோடு பரிசுத்த தூதர்களோடு ஆண்டவரே நம்முடைய ஆலயத்திலே செவ்வாடி கர்த்தாவே நம்முடைய கர்த்தாவே அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே கர்த்தாவே நம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்தாலே நிரம்பகனமாய் ஜெபிக்கிறோம் ஹல்லேலூயா அசைவாடுங்கப்பா அசைவாடுங்க அசைவாடுங்க நாங்கள் ஆராதிக்கட்டும் நாங்கள் ஆராதிக்கட்டும் அற்புதங்கள் கர்த்தாவே அதிசயங்கள் பெற்றுக்கொள்ளட்டும் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா சோர்ந்து போன தளர்ந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பீங்க ஹல்லேலூயா 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 பலவீனப்பட்டு இருக்கிறதான கர்த்தாவே சரீரங்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நோய் வாய்ப்பட்டு இருக்கிறதான சரீரங்களை குணப்படுத்துங்கப்பா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. பல வருடங்களாக பலவீனப்பட்டு படுக்கையிலாக கர்த்தாவே சூறாபா சூறாபா ஆண்டவரே இருக்கிறதான ஆண்டவர் ஆத்துமாக்க ஆண்டவரே குணப்படுத்தி இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதங்கள் நிகழ்த்துங்கப்பா கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி நன்றி நன்றி. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. நம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே, நம்முடைய சமூகத்துக்காக மன்றாடுகிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா. ரெண்டு பேர் என் நாமத்தினால எங்கே ஒருமனப்பட்டு கொடுவீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் சொன்ன கர்த்தர் ஆண்டவரே இங்கே இருக்கிறதான் நம்முடைய தேவதாசர்கள் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம், உம்மை கூப்பிடுகிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா. அதிசயங்கள் செய்யப்பா, அற்புதங்கள் செய்யுங்க, அற்புதங்கள் செய்யுங்க, அற்புதங்கள் செய்யுங்க. ஹாலேலூயா சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. ஆமென் 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 ஆமென். ஹாலேலூயா. நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. ஆவியானவரே எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. நன்றி நன்றி நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. அப்பா உமக்கு சோதரப்பா சோதரப்பா சோதரம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. ஆண்டவரே அப்பா சோதரப்பா ஹாலேலூயா. இந்த ஆராதனைக்கு கடந்து வர வேண்டிய தேவ பிள்ளைகள் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கிறவர்கள் மிக வேகமாய் மிக வேகமாய் கடந்து வரும்படி கத்த கிருபை செய்யுங்க. அவருடைய யாத்திரையில் கூட இருங்க, சமூகம் நம்முடைய சமூகம் அவர்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உங்க சோதரப்பா சோதரம் நன்றி நன்றி நன்றி. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. நாம் எல்லாரும் ஆண்டவரை சோதனம் பண்ணி கொண்டே இருப்போம். ஹாலேலூயா. தேவ பிள்ளைகள் நாம் எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். இன்றைக்கு நமது மத்தியில் வந்து ஆண்டவரை சேவாடி அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை கர்த்தாவே நாம் கூப்பிட்டு அழைத்து ஆண்டவரே சொல்கிறேன். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. நீங்கள் அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்க. ஹாலேலூயா 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 ஹாலேலூயாப்பா. நாங்கள் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. நன்றி 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 நன்றி. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. அப்பா நாங்கள் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். மகிமை 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 மகிமை. ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் சோத்ரம் சோத்ரம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். ஹாலேலூயா சோத்ரம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. ஆமென். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, மன மகிழ்ச்சியான இந்த மாலை விளக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய தேவனே, பரிசுத்தாவியாகிய தேவனே, எங்கள் நித்திய திரியேக தெய்வமே, ஏக சக்கராதிபதியே, எங்கள் மத்தியிலே கடந்து வாருங்கப்பா. இங்கே கடந்து வந்தீங்கன்னா நாங்கள் விசுவாசத்தோடும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இன்று நடக்க இருக்கிறதானே ஆண்டவரே பரிசுத்த ஆராதனையை நீங்கள் ஆசீர்வதிங்க. அதற்கு முன்பாக ஆண்டவரே உம்மை புகழ்ந்து உம்மை பாடி ஆராதிக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கரத்தில் எடுத்து ஆசீர்வதிங்க. அவர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற பாடல்கள் கர்த்தாவே பாடல்களாக அல்ல, எங்களை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் உயிர் மீட்சி பாடல்களாக எங்களுக்கு மாற்றித்தார்கள். சந்தோஷமான உயிர்ப்பிக்கிற பாடல்களாக
உம்முடைய பிள்ளைகள் பாடும் போது இசைக்கருவிகளை வாசிக்கும் போது எங்களை பரவசப்படுத்தட்டும் ஆண்டவரே, உற்சாகப்படுத்தட்டும், உயிர்மீழ்ச்சிப்படுத்தட்டும், ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நடக்கிறதான எல்லா ஆராதனையுடைய பாகங்களும் ஆண்டவரே ஹாலேலூயா ஹாலேலூயா, உம்முடைய பிள்ளைகளை கரத்தில் எடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஹாலேலூயா, அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. அப்பா ஹாலேலூயா ஹாலேலூயா, நேற்றைய தினம் நடந்ததை விட அதிகமான அற்புதங்கள் இன்றைக்கு நீர் எங்கள் மத்தியிலே செய்வீராக. ஹாலேலூயா, விசுவாசத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹாலேலூயா, நன்றி செலுத்துகிறோம். ஹாலேலூயா, ஸ்தூதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்கள் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹாலேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த விடுதலை நற்செய்தி கூட்டத்தின் இந்த கடைசி நாள் கூடுகையிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நிச்சயமாகவே நேற்று தினத்திலும் இந்த பகலிலும் தேவன் நம்மத்திலே பெரிய பெரிய காரியங்களை செய்தார். நிச்சயமாகவே இந்த மாலை வேளையிலும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அவர் நிச்சயமாய் அவர் செய்வாராக. அந்த பரிசுத்த ஆவியானவரை ஒரு விஷயம் கூட நாம் வரவேற்போம். அவர் நம்மத்திலே மகிமையான காரியங்களை அவர் வெளிப்படுத்துவாராக. ஒன்றுமடைய நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபித்து விட்டோம். ஒரு முன் அந்த ஆவியானவரை நாம் வரவேற்போம். அவரே இந்த கூடையை ஆளுகை செய்வாராக. தூய ஆவி வந்தி ஆவி தூணையாள தேற்றுந்தை ஊற்று தண்ணீர் உள்ளம் ஏங்கும் தையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே இப்போ வர வேண்டும் அபிஷேகியோ அனல் போ
பாடல் சத்தமும் தனிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். தெரிந்த பாடல் நல்ல கரங்களை தட்டி உச்சாம பாடுவோம். அதன் பிறகு பாடல் தோழ பாடலை பாடி கத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் சனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் சத்தமும் தோனிக்கும் ஆகாய விண்மீன்
ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனா அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் நல்ல கரங்களை தட்டி Holy Spirit, Holy Spirit. ஆதினிலை ஏகுவோமே ஆசீர்த்திரும்ப பெறுவோமே பாழான மண்ணெடுகள் யாவோ பாராளும் வெறுமனையாகும் சீர்வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சியோனின் மகிமை திரும்பும் சீர்வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சியோனின் மகிமை திரும்பும் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாய விண்மீனா அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனா அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனா அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் நமக்கு துணையாயிருக்கிறார் யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணையே அமெரிக்கை வாழ்வை அழைப்போ ஆண்டவர் மார்பில் சுகிப்போ பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள் ஒருமுறை கூட பதறாத வாழ்வும் பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள் இன்னொரு முறை கூட பதறாத பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வா ஆனந்த துதி ஒலி கேட்கும் பாடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஹல்லேலூயா ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாய விண்மீனா அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனா அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆறாத காயங்களால் ஆரோக்கிய வாழ்வினை மூடும் விபல வஷகத ரகட ரகதி ரபல நல்ல கரங்களை கட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜீசஸ் ஆமென் ஆராத காயங்கள் ஆறும்
வாழ்வினில் மூடும் ஆதியே தேற்றும் நல்லாத போற்றிய பாதம் தரிப்போ அனாதி தேவன் அடைக்கலம் பாரில் பார்வோற்றும் தேவன் நம் தேவன் பாரினில் வேறில்லை பாக்கியம் நீரந்தன் ஜனங்கள் என்றாரே வேறென்ன வாழ்வினில் வேண்டும் பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும் பரிசுத்த மாளிகை எழும்பும் பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னேழும் பரிசுத்த மாளிகை பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும் பரிசுத்தர் மாளிகை எழும்பும் பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும் பரிசுத்தர் மாளிகை எழும் சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும் சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும் பதராத வாழ்வும் பதராத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் பதராத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் அனாதி தேவன் அடைக்கலம் பாரில் பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும் பரிசுத்தர் மாளிகை எழும்பும் பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும் பரிசுத்தர் மாளிகை எழும்பும் நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய கரங்களிலே பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏழாவது பாடலை பாடும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு புதுவழி உனக்கு திறக்கும் ஆமே மூடிய கதவு திறக்கும் உன் முன்னிற்கும் தடைகள் விலகும் இருளின் நாட்கள் நீங்கும் ஆ வெளிச்சம் உண்மையில் உதிக்கும் ஆமேன் விசுவாசிக்கிறோம் இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை கூடுகையில கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்ய போகிறார் சத்தமாக ஒரு ஆமேன் விசுவாசிக்கிறவங்க உங்க விசுவாசத்துக்கு அடையாளமா சத்தமா ஒரு ஹல்லேலூயா ஆமென் நிச்சயமாய் கர்த்தர் செய்ய போகிறார் ஆமேன் காரணம் இந்த இடத்துல தேவன் எழுந்தருளி இருக்கிறார் ஆமேன் நாம் மனிதனை அல்ல நம்பி வந்தது தேவனை நம்பி வந்திருக்கிறோம் ரோமர் 10 எப்படி சொல்லுகிறது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதே இல்லை ஆமேன் ஆண்டவரை விசுவாசிச்சு வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க இன்னும் சத்தமா ஒரு ஹல்லேலூயா உங்க விசுவாசத்துக்கு அடையாளமா நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை ஹல்லேலூயா ஆமென் நல்ல பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் பாடல் தாளிலே 7வது பாடல் தெரிந்த பாடல் தான் கையை தட்டி ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம் கரங்களை தட்டுவோமா
இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். முடிய மூடிய கதவு திறக்கும், உன் முன்னிற்கும் தடைகள் விலகும். மூடிய கதவு திறக்கும், உன் முன்னிற்கும் தடைகள் விலகும். இருளின் நாட்கள் நீங்கும், மாவெளிச்சம் உன்மேல் உதிக்கும். இருளின் நாட்கள் நீங்கும், மாவெளிச்சம் உன்மேல் உதிக்கும். கையை தட்டி இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். நல்ல கரங்களை தட்டி நல்ல நம்பிக்கையோடு அந்த நாமத்தை உச்சரிக்கும் போது நான் விசுவாசிக்கிறேன், நீங்க பாடிக்கொண்டிருக்கிற இந்த நொடி பொழுது வியாதிகள் மட்டுமல்ல பல விதமான அற்புதங்களை இந்த மாலை வேளையிலே தேவன் செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். ரீபாலா சக்கராய் இன்றைக்கு அநேக சாட்சிகளை கர்த்தர் கேட்க செய்ய போகிறார். ஆமே, அந்த நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆமே. சூழ்நிலை உனக்காய் மாறும், நீ சந்தித்த தோல்வி மறையும். சூழ்நிலை உனக்காய் மாறும், நீ சந்தித்த தோல்வி மறையும். சத்துரு கோட்டை உடையும், நீ ஜபித்தது வந்து சேரும். சத்துரு கோட்டை உடையும், நீ ஜபித்தது ஒருமுறை கூட. சூழ்நிலை எனக்காய் மாறும், சூழ்நிலை எனக்காய் மாறும், நான் சந்தித்த தோல்வி மறையும். ஆமே. சூழ்நிலை எனக்காய் மாறும், நான் சந்தித்த தோல்வி மறையும். சத்துரு கோட்டை உடையும், நான் ஜெபித்தது வந்து சேரும். சத்துரு கோட்டை உடையும், நான் ஜெபித்தது வந்து சேரும். ஒருமுறை கூட சத்துரு. சத்துரு கோட்டை உடையும், நான் ஜெபித்தது வந்து சேரும். இன்னும் சத்தமாய். சத்துரு கோட்டை உடையும், நான் ஜெபித்தது வந்து சேரும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு. விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு. என்ன சத்தத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு. தேவன் தந்த தரிசனம் அது நிச்சயம் நடந்து தீரும். தேவன் தந்த தரிசனம் அது நிச்சயம் நடந்து தீரும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் என்னை உயர்த்தும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் என்னை உயர்த்தும். கர்த்தரின் வாக்கு தத்தம், கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் என்னை உயர்த்தும். விசுவாசிக்கிறவங்க, கர்த்தரின் வாக்கு தத்தம்
அது நிச்சயம் என்னை இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். ஆண்டவரே யாரெல்லாம் விசுவாசத்தோடு பாடுகிறார்களோ இந்த மாலை கூடுகையிலே இந்த விடுதலை நற்செய்தி கூட்டத்தில் இந்த கடைசி நாள் கூட்டத்திலே எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், இன்னைக்கு எனக்கு ஒரு புதுவழி திறக்கும். விசுவாசத்தோடு பாடுகிற அத்தனை பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, இன்னைக்கு ஒரு புதுவழி திறப்பதாக, இன்னைக்கு ஒரு தேவ கிரியை வெளிப்பட்டே ஆக வேண்டும். தேவனுடைய கிரியை வெளிப்படட்டு இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். ஆமென். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். தூதர்கள் தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் எனக்காய் நடக்கும். ஆமென். தூதர்கள் சேனை இறங்கும், நாங்க பாடும் போது நடக்கட்டும், நாங்க பாடும் போது ஒன்சகன் தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் எனக்காய் நடக்கும். சிலுவையின் வெற்றியாவும் என் சொந்தமாய் வந்து சேரும், சிலுவையின் வெற்றியாவும் என் சொந்தமாய் வந்து போலீஸ்பரே சிலுவை தேவ பிள்ளைகள் எவ்வளவு சத்தமா கையை தட்டி எவ்வளவு முழு பலத்தோடு விசுவாசத்தோடு சிலுவையின் வெற்றியாவும் என் சொந்தமாய் வந்து சிலுவையே சிலுவையின் வெற்றியாவும் என் சொந்தமாய் வந்து மூடிய கதவு திறக்கும், மூடிய கதவு திறக்கும், என் முன்னிற்கும் தடைகள் விலகும். மூடிய கதவு இப்ப பாடும் போதே நடப்பதாக, கையை தட்டி பாடும் போதே நடப்பதாக. இருளின் நாட்கள் நீங்கும், மாவெளிச்சம் என் மேல் உதிக்கும். இருளே நாட்கள் நீங்கும், மாவெளிச்சம் என் மேலுதிக்கும். இருளே நாட்கள் நீங்கும், மாவெளிச்சம் சூழ்நிலை எனக்காய் மாறும். நான் சந்தித்த தோல்வி மறையும். ஆமே. சூழ்நிலை எனக்காய் மாறும், நான் சந்தித்த தோல்வி மறையும். சத்துரு கோட்டை உடையும், நான் ஜெபித்தது வந்து சேரும். சத்துரு கோட்டை உடையும், நான் ஜெபித்தது வந்து சேரும். சத்துரு கோட்டை உடையும், நான் ஜெபித்தது வந்து சேரும். சத்துரு கோட்டை உடையும், நான் ஜெபித்தது வந்து இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன இல்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன இல்லா நாமம், இன்ப நாமம். சக எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன இல்லா நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம். வானாதி வானவர் இயேசுவின் நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம். வானாதி வானவர் ஒருவர் கூட வேடிக்கை பார்க்க கூடாது, ஒருவர் கூட சும்மா இருக்க கூடாது. அந்த நாமத்தை உயர்த்துவோம், அந்த நாமத்தை உயர்த்துவோம். நிச்சயமா கர்த்தர் வெறுமையை விட மாட்டார், நிச்சயமா கர்த்தர் வெறுமையை விட மாட்டார். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஓஹோ
சாப பிசாசை சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை முழங்கால் யாவோ முழங்கால் யாவோ முடங்கிடும் நாமம் மூன்றிலும் நாக துரிப்பவ நாமம் முழங்கால் மாற வேளையில் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்முடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த தேவ கிரியைகள் வெளிப்படுவதாக உம்முடைய நாமத்தை உயர்த்தும் போது இதற்குள்ள அற்புதங்கள் நடப்பதாக நீங்க நல்ல கைய தட்டி ஒரு ரெண்டு நிமிடங்கள் அந்நிய பாஷைகளை பேசி அந்த நாமத்தை உயர்த்துவோமா ஹாலேலூயா ஹாலேலூயா வானிலும் பூமியிலும் மேலான நாமம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதங்களை செய்கிற மகிமையுள்ள நாமம் அது ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் ஹாலேலூயா சத்தமோரலிலே சொல்லுமா ஹாலேலூயா சந்தோஷமா இருக்கீங்களா சத்தமாய் இன்னும் முழு பலத்தோடு ஹாலேலூயா அம்மை நேற்றைக்கு ஒரு வார்த்தை சொன்னோம் ஆராதனை என்பது அம்மை அவருடைய பிரசன்னத்தின் ஆழத்துக்குள் செல்லுவது அவருடைய பிரசன்னத்தின் ஆழத்துக்குள் செல்லும் போது நம்முடைய பிரயாசங்கள் வீண் போகவே போகாது நம்முடைய பிரயாசத்துக்கு அவர் பலனை தருகிற தேவனாயிருக்கிறார் அமேன் ஸ்தோத்திரம் இன்னும் ஒரு காரியத்தை கூட சொல்லுகிறேன் நம்ம அதுக்கப்புறம் நல்லா பாடி கொஞ்ச நேரம் கூட நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம் அதே பேதுரோ பார்த்து ஆமேன் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆழத்தில் கொண்டு வலையை போடுங்கன்னு முதல் சொல்லுகிறார் நான் அம்மை பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படவில்லை ரெண்டாவது பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார் இப்பொழுது உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமேன் ஸ்தோத்திரம் தேவ பிரசன்னத்தின் ஆழத்துக்குள் ஒருவன் செல்லும் போது ஆமேன் அப்போ பேதுரு இதுக்கு முன்னாடி அவர் போட்டில் போயிட்டு வலை எம்டியாக வர்றதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி அவருடைய திறமையை நம்பி போனார் போட்டை நம்பி போனார் கடலை நம்பி போனார் வலையை நம்பி போனார் தன்னை நம்பி போனார் ஏமாற்றத்தோடு திரும்பி வந்தார் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ சொல்லுகிறாரு பேதுரு ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே இப்போ நான் போட்டை நம்பியும் போகலை வலையை நம்பியும் போகலை கடலை நம்பியும் போகலை உள்ளே இருக்க மீனை நம்பியும் போகலை உம்முடைய வார்த்தையை நம்பி நான் போகிறேன் ஆண்டவரே ஒன்று தெரியுமா அவருடைய வார்த்தையை நம்பி யார் ஒருவன் களத்துக்குள் இறங்குறானோ அவனை கர்த்தர் வெறுமையாக திரும்பி வருவதற்கு தேவன் விடவே மாட்டாரு நல்ல கையை தட்டி ஆமே ஆமை இந்த பலிபிடத்திலிருந்து வருகிற ஆமை வார்த்தையின்படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும் ஆமேன்னு சொல்கிறவங்க நல்ல கையை தட்டி பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்களோ டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ நான் நம்புறவங்க நான் நேசிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ தெரியாது ஆனால் கர்த்தரை நம்பி நான் வருகிறேன் அவருடைய வார்த்தையின்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும் சத்தமாய் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க வாக்கலாம் இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹாலேலூயா தேவனுடைய வார்த்தையை நம்பி பேதுரு போனாரு ஆமை வலை கிளியத்தக்க ஆமை மீன்கள் கிடைத்தது ஆமேன் இப்ப சொல்லுகிறாரு பேதுரு ஆண்டவரை பார்த்து நான் பாவியான மனுஷன் நீர் என்னை விட்டு போய்விடும் ஆண்டவர் ஏன்னா அவருக்கு தெரியும் இது என் திறமையினாலே இந்த மீன்கள் கிடைக்கவில்லை இதனுடைய சாமர்த்தியத்தினாலே கிடைக்கவில்லை இது கர்த்தருடைய வார்த்தையினாலேயே நிறைவேறினது ஆமேன் இந்த பலிபீடத்தின் இயேசு நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையின்படி மட்டுமே உங்க வாழ்க்கை இருப்பதாக நம் அத்தனை பேருடைய வாழ்க்கை இருப்பதாக ஆமேன் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஆமென் நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு பாடல கூட பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் பிராணப்பிரியா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணுவாங்க ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் சங்கில சோர தந்தனே வீண்டெடுத்தவனே நந்தி இயேசுவே ஆமென் சொல்லி நாம் பாடி சத்தமாய் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா நல்லா சிரிச்சுக்கிட்டே ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் ஆமேன் தேவ பிரசன்னத்தில் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியலன்னா உலகத்தில் எங்கேயும் சந்தோஷமாக இருக்க முடியாது ஆமேன் பக்கத்துள்ளவங்களுக்கு கையை கொடுத்து நல்லா குலுக்கி கேளுங்க பார்க்கலாம் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு ஆமேன் பக்கத்துள்ளவங்களை பார்த்து ஆமேன் தெரியாமல இந்த சிஸ்டருக்கு பக்கத்தில் உட்காந்துட்டேன் தெரியாமல அந்த பிரதர் பக்கத்தில் உட்காந்துட்டேன்னு யாரும் நினைக்கக்கூடாது ஆமேன் ஒரு முறை கூட நல்லா கையை கொடுத்து நல்லா குலுக்கி கேளுங்க சந்தோஷமாக இருக்கீங்களான்னு ஆமேன் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்
ஹாலேலூயா. கர்த்தரை ஆராதிப்பது எத்தனை பேருக்கு எனக்கு அடுத்த பெரிய பாக்கியம் சொல்றீங்க? நல்ல சத்தமாய் ஒரு ஆமேன், நல்ல கையை தட்டி ஹாலேலூயா ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமே. உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா அம்மை எந்த அளவுக்கு உபசரிக்க முடியுமோ அவ்வளோ உபசரிப்பீங்க. அவங்க சாப்பிட்றாங்களோ சாப்பிடலையோ, விரும்புகிறாங்களோ விரும்பலையோ, எல்லாவற்றையும் கொண்டு டேபிளில் நிறைச்சி வச்சிருவீங்க. அவங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி இல்லை இல்லை அப்படின்னு. ஏன்னா அம்மையின் அவங்கள அந்தளவு உபசரிப்பதுக்கு காரணம் நீங்கள் அந்த உங்கள் வீட்டுக்கு வந்த அந்த கெஸ்ட்டை நேசிக்கிறீங்க, அன்பு பாராட்டுறீங்கன்ற ஒரு அடையாளம்தான் அவர்களுக்கு நீங்கள் காட்டுகிற உபசரிப்பு. அப்படிதானே? நமக்கு விருப்பம் இல்லாத ஆள், பிடிக்காத ஆள் வந்துட்டுனா எப்படியாவது பார்வையிலே விரட்டி விட்டுறோம், சீக்கிரம் போடா அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம நேசித்த ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா எந்த அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக உபசரிக்க முடியுமோ அவ்வளோ உபசரிப்போம். காரணம் நாம் அவர்களை நேசிக்கிறோம் என்கிற ஒரு அடையாளம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல தான் நம்முடைய ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம் என்பதோட ஒரு அடையாளம் தான் ஆராதனை. ஆமேன் சோத்ர. அப்போ நீங்கள் உங்கள் கைத்தட்டு உங்கள் பாட்டில் தெரியும் நீங்கள் இல்லை நம்ம ஆண்டவரை எந்த அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறோம். ஆமேன். பாடும் போதே பக்கத்து உள்ள ஆளையும் பார்த்துக்கோங்க, அவங்க கைத்தட்டுற விதத்தை பார்த்தாலே தெரியும் இந்த ஆள் எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறாங்க. நல்ல வெறித்தனமாக கையை தட்டுனா புரியும் இந்த ஆள் அளவுக்கு மிஞ்சி ஆண்டவரை நேசிக்கிறாங்க. ஆமேன். சிலர் பாடுனா வாதம் அசை உள்ளண்டு சத்தம் என்ன செய்யாது வராது. அப்போ புரிஞ்சுக்கணும் 10% கூட நேசிக்கலை, வெளியே தான் சொல்கிறாங்க. ஆனால் தொண்டை போனாலும் பரவாயில்ல, இருக்கிற முழு பலத்தோடு சத்தமாக பாடுறாங்கன்னு புரிஞ்சுக்கிடணும் இந்த ஆள் அளவுக்கு மிஞ்சி ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறாங்க. ஆமே. பாப்போம் உங்கள் கைத்தட்டு பாட்டில் தெரியும் எந்த அளவுக்கு ஆண்டவர் நேசிக்கிறீங்கன்னு. ஸ்தோத்திரம். நல்ல இந்த கடைசி நாள் கூட்டத்தில் எவ்வளோ சந்தோஷத்தோடு எவ்வளோ மகிழ்ச்சியோடு அந்த நல்ல தெய்வத்தை பாடி மகிமைப்படுத்த முடியுமோ பாடி ஆராதிப்போம். கர்த்தனமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். இப்போதான் சத்தம் வந்திருக்கு. ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்றவங்க இன்னும் சத்தமா ஒரு ஹாலேலூயா. நல்ல தலைக்கு மேல நல்ல கையை தட்டி தலைக்கு மேல ஆமேன் ஹாலேலூயா ஆமேன். நல்ல பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஜீசஸ். ஆமே. நாளைக்கு இப்படி ஒரு கூட்டம் பிரேயர் தான் நடக்கும், இந்த மீட்டிங் கிடைக்காது. அதனால எவ்வளவு சந்தோஷமா பாடி அவரை மகிமைப்படுத்த முடியுமோ ஹாலேலூயா. வெரி குட் வெரி குட். எவ்வளவு அழகா கை தட்டுறாங்க, நீங்களும் தட்டுங்க. பிரியா பிராணு பிரியா சன்னிலே சோறு தந்தனே மின்னெடுத்தவனே மின்னெடுப்பு காரா பிராணப்பிரியன் தந்தை சங்கிலே சோறையா என்னையும் மீன்னெடுத்து பிராணப்பிரியன் தந்தை சங்கிலே சோறையா என்னையும் மீன்னெடுத்து பிராணப்பிரியா 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 சங்கிலே சோறு தந்தனே மின்னெடுத்தவனே மின்னெடுப்புக்காரா பிராணப்பிரியன் தந்தை சங்கிலே சோறையா என்னையும் மீன்னெடுத்து பிராணப்பிரியன் தந்தை சங்கிலே சோறையா என்னையும் மீன்னெடுத்து கிருபையே கிருபையே வர்ணிப்பா அசாத்தியமே அது கிருபையே கிருபையே வர்ணிப்பா அசாத்தியமே அது கையத்தட்டே நன்னி இயேசுவே நன்னி இயேசுவே நீ செய்த நன்மகள் ஓர் ஆயிரம் நன்மை நன்னி இயேசுவே நன்னி இயேசுவே நீ செய்த நன்மகள் ஓர் ஆயிரம் நன்மை சக்தியாரல்லா கையுட வேலைக்காரல்லா யோ என்னை நடத்தியது என் சக்தியாலல்லா கையுட வேலைத்தாரல்லா இந்தாய அல்லையோ என்னை பிராணப்பிரியா 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 சங்கிலே சோறு தந்தன்னே விண்ணெடுத்தவரே விண்ணெடுப்புக்காரா பிராணப்பிரியன் தந்தை சங்கிலே சோறையா என்னையும் விண்ணெடுத்து பிராணப்பிரியன் தந்தை சங்கிலே சோறையா
என்னையும் வீடு கிருபையே 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 வர்ணிப்பா அசாத்தியமே அது கிருபையே கிருபையே வர்ணிப்பா அசாத்தியமே அது ஆமே நன்றி இயேசுவே நல்ல சத்தமாய் நீ செய்த நன்மைகள் இந்த சத்தமாலாது இந்த சத்தமாய் நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைகள் நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைகள் இன்னும் வருமுறை கூட நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைகள் என் சக்தியாலல்லா கையுட வேலத்தாலல்லா நீந்தாய அல்லையோ என்னை நடத்தியது என் சக்தியாலல்லா கையுட வேலத்தாலல்லா நீந்தாய அல்லையோ என்னை நடந்தது கிருபையா கிருபையா தெய்வ கிருபையா நித்தியடோ தயையா தயையா நித்திய தயையா ஒரு வெறித்தனமா ராஜாதி ராஜாவே கோடித்தன்குந்திரே கோடித்தன்குந்திரே சீராகாடியே மறைக்கும் போதே கடகண்ட குஞ்சிலே சீராகின் மேலே வாங்கிக்கும் போதே கோழித்தன்குந்திரே சீராகாடியே மறைக்கும் போலே கடகண்ட கொன்னிலே சீராகிப்பீரே வாங்கிக்கும் போலே எண்ணியா எண்ணியா தீராத நன்மகள் சொல்லியா சொல்லியா தீராத வந்துருவாய் எண்ணியா எண்ணியா தீராத நன்மகள் சொல்லியா சொல்லியா கையாத்தட்ட நந்தி இயேசுவே நந்தி இயேசுவே ராமா ராமா ராதா 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 பரலோகம் மகிமை இறங்கி வருகிறதால் பரலோக மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பட்டு இந்த ஆலயத்தை நந்தி இயேசுவே அத்தனை பேர் மேலும் ஒரு தெய்வீக வல்லமை ஒரு தெய்வீக அக்கினி வர்சகர் நந்தி இயேசுவே நந்தி இயேசுவே நீ செய்த நன்மைகள் ஓர் ஆயிரம் சக்தியா என் சக்தியாலல்லா கையுட மேல தாரல்லா இந்தாய அல்லையோ என்னை குடும்பத்தோட என் சக்தியாலல்லா கையுட மேல தாரல்லா இந்தாய அல்லையோ என்னை அமே காரி கூறுகிற பயம் கூடாதே என்னை நடத்தியதா வசம்யமேடுகள் காரம் பிடிச்சு என்னை நடத்தியதா கூறி தாழ்வரை பயம் கூடாது என்னை நட முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கட்டு முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கட்டு கையை தட்டி அப்படி ஆராதிக்கலாம் இந்தியா இந்தியா கூடமாலா அப்படியே முழங்கால் படிக்கட்டு முழங்கால் படிக்கட முடிந்தவர்கள் நல்ல முழங்கால் படிக்கட்டு கையை தட்டி சொல்லியா சொல்லியா ஒற்சகை ஒற்சகை எண்ணியா எண்ணியா தீராத நண்பர்கள் சொல்லியா சொல்லியா நந்திய சுவே நந்திய சுவே நந்தி தூடா பாடா பாடா ராம ஒரு தேவ மகிமை இந்த ஆலயத்தை நிரப்புவதால் தேவ பிரசன்னம் இந்த ஆலயத்தை நிரப்புவதால் அத்தனை பேரை நிரப்பட்டு அத்தனை பேரை நிரப்புவதாக ஓ சூடமரம் தரவோ ஒருவர் சும்மா இருக்காதுங்க நல்ல கையை தட்டு ஓ நந்தி இயேசுவே பிராணப்பிரியா 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 சங்கிலே சோர தந்தே விண்ணெடுத்தவரே விண்ணெடுப்பு காரா பிராணப்பிரியன் தந்தை சங்கிலே சோரையா என்னை விண்ணெடுத்து பிராணப்பிரியன் தந்தை சங்கிலே சோரையா என்னை விண்ணெடுத்து கிருபையே கிருபையே வர்ணிப்பா இன்னும் சத்தமா இந்த கடைசி நாள் இந்த கூட்டத்தில் உங்க கை தட்டு வீண் போகாது பிரதர் உங்க கை தட்டு வீண் போகாது உங்க ஆராதனை வீண் போகாது நிச்சயமா பரலோகம் கழிவுறுகிற ஆராதனை
பரலோக சந்தோஷப்படுகிற ஆராதனை. ஒரு வல்லமை பற்றி பிடிப்பதாக, ஒரு தீ பற்றி பிடிப்பதாக, ஒரு அபிஷேக மழை, ஒரு அபிஷேக மழை இந்த ஆலயத்தை நிரப்பதாக. ஓ சூடவாரே, அவர் வாரும் நாளில் என்னை காரமாசைத்து அன்பா கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வாரும் நாளில் என்னை காரமாசைத்து அன்பா கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமாது அங்கே அவர் உடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமாது அங்கே அவர் உடனே ஆடி பாடிய அவர் வரும் நாளிலே, அவர் வரும் நாளில் என்னை காரமாசைக்கு அந்த கோபிட்டு. தேவ பிள்ளை, நீங்க இந்த இடத்தை விட்டு இன்னைக்கு வெறுமையா போக மாட்டீங்க. என் சகோதர சகோதரி, கர்த்தர் உங்களை வெறுமை அனுப்பவே மாட்டார். அவர் சமூகமாது அங்கே அவர் உடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமாது அங்கே அவர் உடனே ஆடி பாடிய மடவாள நம்மை சேர்க்குவார். பத்தியவாணி வெளிப்படுவார். இசு மடவாள நம்மை சேர்க்குவார். பத்தியவாணி வெளிப்படுவார். காலம் அசன்னமாய் பிரியரே, ஒரு நாமி சுத்தியோடே. காலம் அசன்னமாய் பிரியரே, ஒரு நாமி சுத்தியோடே. சேரும் நாம் நல்ல கையை தட்டி ஆராதிக்க ஆராதிக்க நான் விசுவாசிக்கிறேன். ஒரு பரலோக மகிமை, ஒரு பரலோக மகிமை, ஒரு பரலோக மகிமை இந்த ஆலயத்தை நிரப்புகிறது. இந்த ஆலயத்தை நிரப்புகிறது. தேவ பிள்ளைகள் கையை தட்டி ஆராதிக்கிற வேளையில் தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் அத்தனை பேர் மேலும் அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது. அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது. அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது. அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது. ஓ இப்பொழுதே விடுதலை. கட்டுகள் உடைகிறது, கட்டுகள் உடைகிறது. போராட்டங்கள் உடைகிறது. சத்துரு தோற்கடிக்கப்படுகிறோம், சத்துரு தோற்கடிக்கப்படுகிறோம், ஓ சத்துரு தோற்கடிக்கப்படுகிறோம். Oh fire, oh fire, 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 fire. Dooda mabere badhidara dere aviyanavare, umbade aadika velipaduvadaga, umbade kriya velipaduvadaga, arpudanga nadapadaga, en naamathe prastava paduthugire, endha idathulu irangi varuve, irangi varuve, neer irangi vandirukire, umbade naama uyartha padugirathu, supernatural arpudangal, oh supernatural kriyagal, idarku velipadugirathu, idarku velipadugirathu, receive the fire, oh receive the fire, oh receive the fire. வெளிப்படுகிறது. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி உரண்டு விட மாட்டோம். அதே மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பின அதே மகிமை நான் விசுவாசிக்கிறேன். ஓ நம்முடைய ஆலயத்தில் வெளிப்படுகிறது அந்த மகிமை. நம்முடைய ஆலயத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்றவங்க நல்ல அந்நிய வாசகளை பேசி முழு பலத்தோடு அந்த நாமத்தை உயர்த்துவோம்.
நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, நீங்க தலை குனிந்து போக மாட்டீங்க, நீங்க ஏமாந்து போக மாட்டீங்க. உங்களுக்கு எதிராளிகள் நினைக்கிற ஒன்று உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. நீங்கள் ஆராதிக்கிற இயேசு, ஓ நாம் ஆராதிக்கிற இயேசு நம்மை மீட்பதற்காய், நம்மை வாழ வைப்பதற்காய், ஓ நம்மை ஆசீர்வதிப்பதற்காய் அவர் சிலுவையிலே தரித்திரனானார். அவர் ஏழை கோலம் பூண்டார். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட மீட்கப்பட்ட தேவ ஜனமே, நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. ஏ மகதடரலரதனா தனிமையின் பாதையில் ரே மகதுனி நீ கதர சந்தனா ஹல்லேலூயா ஜீசஸ். உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய அசைவாடுதலுக்காக நன்றி. எங்கள் மத்தில் இடைப்படுகிறேன் நான் ஜீ. அப்படியே எழுந்து நிற்கலாம். ஒரு மூணு நிமிடம் மட்டும் எழுந்து அந்த தேவனை உயர்த்திட்டு ஹல்லேலூயா. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடா என்ன தருவேன்? முடிந்த ரெண்டு கரங்களை உயர்த்தி, இதற்கு ஈடா என்ன தருவேனா? வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி, இதற்கு ஈடா என்ன தருவேனா? யாரும் நேசிக்க முடியாத சூழ்நிலை வரும்போது, எல்லாராலும் தள்ளப்பட்ட வரும்போது, நம்மை நேசித்தவர், நம்மை ஆசீர்வதித்தவர் இப்ப ரெண்டு கரங்களை உயர்த்தி, தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் சத்தமாய், தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான். இப்ப முழு பலத்தை உயர்த்தி முழு சத்தமாய், எத்தனை அன்பு என் எத்தனை பாசம் என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடை என்ன தருவே, இதற்கு என்ன தருவே, உள்ளத்தினாலத்திலிருந்து இதற்கு ஈடா என்ன தருவேன் நான், இதற்கு ஈடா என்ன தருவேன். கடைசியாய் தனிமையின் பாதை, தனிமையின் பாதை தகப்பனே உன் தோள் சுமந்ததை நான் மறப்பேனோ, நான் மறப்பேன். நீரங்களை சுமந்த தகப்பன் ஆண்டவரே, நீரங்களை கைவிடாத தகப்பன், இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற ஒருவரையும் நீர் வெறுமை அனுப்பவே மாட்டீர் ஆண்டவரே, ஒருவரை நீர் வெறுமை அனுப்பவே மாட்டீர் ஆண்டவரே. தனிமையின் பாதை தகப்பனே உம் தோள் சுமந்ததை நான் மறப்பேன், சுமந்ததை நான் மறப்பேனோ. இப்ப நல்ல கைய தட்டி அந்த ராஜாதி ராஜாவ, அந்த பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜீசஸ் 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 ஆமென். ஸ்தோத்திரம். அப்படியே ஜெபநல மேலே நாம் முழங்கால் பிடிடுவோம். ராலி கட்டுவளை பகுதியில் ஊழியம் செய்கிற உதய ஊழியர் ஹட்சன் அவர்கள் முன்பாக கடந்து வந்து ஜெபிப்பார்கள். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அன்பு தேவனே, இவ்விதமாக இந்த மாபெரும் நற்செய்தி கூட்டங்களை கத சபையிலே கொடுத்து ஆசீர்வதிக்கிறபடினாலே நன்றியோடு ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த ரெண்டு நாள் காலை மாலை கூட்டங்களை கத மிகுந்த ஆசிரமமாய் மாற்றி கொண்டிருந்தபடினாலே நன்றியோடு ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே.
அநேகர் அமேன் ஆண்டவரே ஹல்லேலூயா காணொளி மூலமாகவும் பார்த்து கொண்டிருந்த கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. சபையிலும் தூரத்திலும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை அவரோடும் கூட இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சபையில தேவ ஆவியாண்டை அசைவாடுதல் நிறைவாய் காணப்படுகிறபடினாலே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தேவனே, வார்த்தைகளோடு கடந்து வந்திருக்கிற தேவதாசரை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்பு தேவனே, ஹல்லேலூயா வீற்றிருக்கிற தேவ மனிதர்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை யாவரையும் சூழ்ந்து கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தாகத்தோடும் வாஞ்சையோடும் தேவ சமூகத்திலே கடந்து வந்த தம்முடைய ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை நடப்புகிற தேவன், இந்த பிரதான நாளிலே மிகுந்த ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நிறைவாய் பெற்றுக் கொள்ளும்படியான இரக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்பு தேவனே, நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போதுமான தேவனாய் இருக்கிறபடியினாலே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. பாடல் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கின்ற தம்முடைய தாசர்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை அவர்களோடு கூட இருந்து வல்லமையான கிரியைகளை கர்த்தர் நடப்பித்துக் கொண்டிருந்தபடியினாலே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அன்பு தேவனே, இந்த சபையின் உதவி போதகர்களுக்காய் ஸ்தோத்திரம். அமேன். இணைந்து இந்த கூட்டங்களை நடத்தும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த மேலான கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு கர்த்தர் இந்த ஆண்டிலே இவ்விதமாக சபையிலே கன்வென்ஷனை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தீரோ அந்த நோக்கத்தை இந்த இறுதி நாளிலே கர்த்தர் பரிபூர்ணப்படுத்தி மிகுந்த ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து சுதந்தரித்துக் கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் பகிர்ந்தளித்து நடத்த போதுமான தேவனாய் இருக்கிறபடியினாலே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த விடுதலையின் நற்செய்தி கூட்டத்தின் ஞாயிறு இரவு கூட்டத்திலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற எல்லா தேவ மக்களுக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் இயேசு கிறிஸ்து நம் நடுவிலே எழுந்தருளி பெரிய காரியங்களை செய்வாராக. அமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சபையிலே இந்த மாதம் முழுவதும் உபவாச ஜபங்கள் நடைபெற்று வருகின்றன. ஜூலை மாதம் முடிவு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் டெய்லி காலையில் 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும் அதிகாலை ஜபம் நடைபெறுகிறது. பகல் 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் பகல் நேர ஜபம் நடைபெறுகிறது. மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் மாலை நேர ஜபம் நடைபெறுகிறது. அதோடு கூட திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை மட்டும் இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் ஒரு ஜூம் ப்ரேயர் நடத்தப்படுகிறது. இந்த ஜபங்களில் நீங்கள் தொடர்ந்து பங்கு பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதோடு கூட உங்களுக்கு அருமையான மற்றவர்களையும் இந்த ஜபங்களில் நீங்கள் தொடர்ந்து அழைத்து வருவீர்களாக. நாளை காலையிலிருந்து இந்த ஜபங்கள் உண்டென்பதை திரும்பவும் நினைப்பூட்டுகின்றேன். நேற்றைய தினத்திலும் இன்றைய தினத்திலும் 2 நாட்கள் விடுதலையின் நற்செய்தி கூட்டங்கள் என்று சொல்லி இந்த சிறப்பான கூட்டங்களை நடத்துவதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. இந்த கூட்டங்களிலே விசேஷமாக இவாஞ்சலிஸ்ட் ரவி ஆப்ரஹாம் அவர்கள் மற்றும் அவருடைய துணைவியார் கலந்து கொண்டு நம் நடுவிலே தேவனுடைய ஊழியத்தை மகிமையாக நிறைவேற்றி வருகின்றார்கள். அவர்கள் நாகர்கோயில் பட்டணத்தை சேர்ந்தவர்கள். தேவனால் விசேஷித்த விதமாய் சந்திக்கப்பட்டு தேவனுடைய குறிப்பான அழைப்பை பெற்று பல ஆண்டுகளாக நற்செய்தி பணியை சுவிசேஷகர் என்ற நிலையிலே மிக சிறப்பாக அவள் நிறைவேற்றி வருகின்றார்கள். வட இந்தியாவின் பல பகுதிகளிலே படைமுயற்சி கூட்டங்கள் ஹீலிங் குரூசைட்ஸ் நடத்தி அநேக மக்கள் சுகமடைய, விடுதலை பெற, அநேகர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக மாற தேவன் அவர்களை வல்லமையாக பயன்படுத்தி வருகின்றார். ஆப்பிரிக்க தேசங்களிலும் வல்லமையாக இந்த ஊழியங்களை அவர்கள் செய்து வருகின்றார்கள். அவர்களுடைய வாழ்விலே மிகுந்த தியாகத்தோடு தன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸையே விற்று பொருட்களை வாங்கி ஒரு குருசைட் நடத்த தேவையான
எல்லா பொருட்களும் ஸ்டேஜ் உட்பட லைட்டிங்ஸ் உட்பட சேர்ஸ் உட்பட அனைத்தையும் அவர்களே ரெடி பண்ணி வைத்து அவளுடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் மற்றும் அவளுடைய டீமும் சேர்ந்து உழைத்து கிரவுண்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அவர்களே பண்ணி ஒவ்வொரு இடங்களிலும் இப்படி இந்த குருசேடுகளை மிக சிறப்பாக நடத்தி வருகின்றார்கள். விசுவாச அனுபவத்தில் மிக நேர்த்தியாக பல ஆண்டுகளாக கர்த்தர் அதிலே குறையாதபடி நிறைவாக வழி நடத்தி வருகின்றார். அவர்களிடத்திலிருந்து வெளிப்படுகிற தேவனுடைய வல்லமை ஆச்சரியமானது. அநேகரை கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலம் சுகமாக்குகிறார், விடுவிக்கிறார், ரட்சிக்கிறார். அல்லேலூயா. நேற்று இரவும் இந்த ஹீலிங் சர்வீஸிலே கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தினார். அநேக மக்கள் சுகம் பெற்றார்கள். பிசாசுகள் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். நடக்க இயலாமல் வந்தவர்களும் நடந்து வீட்டுக்கு செல்ல கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இயேசு மகிமைப்படுவாராக. அந்த அருமையான தேவ ஊழியர் அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் இந்த சபையின் சார்பில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். அவர்களோடு கூட இந்த ஊழியத்தில் அடிக்கடி பங்களிக்கின்ற பாஸ்டர் பால் ஜோனத்தான் அவர்களும் இந்த கூட்டங்களில் நம்மோடு கூட வந்து இருப்பது மிகுந்த சந்தோஷம். அவர்கள் அருகிலே பூவன்கோட்டிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகின்றார்கள். பாஸ்டர் பால் ஜோனத்தான் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அன்பான பாடகர் குழுவினர் பாஸ்டர் மனோஜின் பிரதர் மார்ஷல் நம்முடைய சபையினுடைய மியூசிக் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் அவள் அழைப்பு கிணங்க வந்து மிக நேர்த்தியாக பாடல் ஆராதனை பகுதி மாத்திரமல்ல ஹீலிங் சர்வீஸிலும் அவருடைய சப்போர்ட் மிகவும் பெரியது. நன்றாக அந்த ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். கர்த்தர் அவளை இன்னும் ஆசீர்வதித்து பயன்படுத்துவாராக. அவளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ ஊழியர்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவிக்கிறேன். கீழையும் சகோதரிகள் ஊழிய சகோதரிகள் இருக்கிறீர்கள், எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். குறிப்பாக ஹீலிங் சர்வீஸ்லே வாலண்டியர்ஸாக நல்ல சிறப்பாக கர்த்தர் எல்லாரையும் சுகமாக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கிய வாஞ்சையோடு ஜபத்தோடு நின்று பாஸ்டரோடு ஒத்துழைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிற அன்பான சகோதரர்கள் சகோதரிகள், குறிப்பாக நம்முடைய பைபிள் காலேஜினுடைய தம்பிமார் தங்கைகள், உங்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் விசேஷித்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய சேவை மிக சிறப்பானது. நிச்சயமாய் வருங்காலங்களில் கர்த்தர் உங்களுக்கு ஊழியத்திற்கான பயிற்சியில் ஒரு பகுதியாக இந்த பயிற்சியும் தந்து கொண்டிருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாச தேவ மக்கள் அநேகர் இதற்காய் சிறப்பாக ஜெபித்தீர்கள். பகல் வந்துவிட்டு வீட்டுக்கு போகாமல் இங்கே தொடர்ந்திருந்து ஜெபித்த தேவ பிள்ளைகள் உண்டு. உங்களுடைய ஜெபங்களுக்கு நல்ல பலனை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அநேகரை விடுதலையாக்கவும் ரட்சிக்கவும் தம்முடைய நோக்கத்தை இந்த சபையிலும் இந்த தேசத்திலும் நிறைவேற்றவும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதில் எல்லாவற்றிலும் நீங்களும் ஒரு பார்ட் அண்ட் பார்சலாக பங்காளிகளாக இருப்பது மிக மேன்மை. நிச்சயமாக உங்கள் மூலம் அநேகருக்கு ஆசீர்வாதம் வரும் பொழுது உங்களை அவர் ஆசீர்வதிக்காமல் இருப்பாரோ? ஆமென். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து இன்னும் மேன்மையாக வைப்பார். சோ இன்று இரவும் நாம் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய பலத்த செய்கைகளும் நம் நடுவில் வெளிப்படும்படியாக வாஞ்சையோடு நாம் காணப்படுகிறோம். ஆகவே இப்பொழுது நாம் ஒரு ஜபம் ஏறெடுத்து அருமையான இவாஞ்சலிஸ்ட் ரவி அப்ரஹாம் அவருடைய கரத்திலே இந்த கூட்டத்தின் மீதியான பகுதியை ஒப்பு கொடுக்க இருக்கின்றோம். பாஸ்டர் பால் ஜோனத்தான் அவர்கள் முன்னால் வந்து ஜபத்தை ஏறெடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஜெபிப்போம். ஹாலேலூயா. பிரைஸ் காட். ஹாலேலூயா. தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். ஃபாதர் வி தேங்க் யூ லார்ட். ஹாலேலூயா. ஆண்டவரே உம்முடைய மகிமையான பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவர்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஜனங்களை தொட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ராத்திரி வேளையில் உம்முடைய பிள்ளைகளுடைய சகல வியாதிகளிலிருந்தும் நீர் பரிபூரண சுகத்தை கொடுத்து வியாதியாய் ஒருவரும் திரும்பி போகாதபடிக்கு தேவ மகிமை
இந்த சபையிலே இந்த ஜனத்தின் மேலே இந்த ஊழியர்கள் மேலே இறங்கி வந்து அற்புதம் செய்யும்படியாக நீர் இந்த இரவு வேளையிலே கிரிய செய்ய போறதற்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. அருமையான தேவதாசன் நீர் பலப்படுத்தி அபிஷேகித்து வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறோம். ஆவியானவரே இயேசுவே வல்லமையாய் வந்து இந்த இடத்திலே நீர் கிரிய செய்கிறது மட்டுமல்ல, நோட்டபிள் மிராக்கிள்ஸ் இந்த ராத்திரிகளில் நடக்கும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். இவாஞ்சலிஸ்ட் ரவி ஆபிரகாம் அவர்கள் தேவ ஊழியத்தை நம் நடுவில் நிறைவேற்றுவார்கள். ஆமென். எல்லாரும் அப்படி எழும்பலாமே. தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுந்து கர்த்தப்பெரியவர் நம்மத்திலே ராஜரீகம் செய்கிறவர், அவரே நம்மத்திலே ராஜரீகம் செய்யும்படியாய் எல்லாரும் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் என்னோட பேச போறார் நம்புறீங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அப்படி கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பரலோக தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் நாமத்தை நம்ம வாழ்த்தி சமூகத்தை கிட்டி சேரும் பொழுது அவர் வைத்து வைத்திருக்கிற மிகுதியான மகிமையான ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவர் மீதும் பொழிவார். அவர் ஒவ்வொருவர் மீதும் அந்த அக்னியை அந்த அபிஷேகத்தை நீங்கள் உயர உயர பறக்கும் வண்ணமாய், நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் உயர உயர பறக்கும் வண்ணமாய், ஐயா எந்த ஆபத்துகள் உபத்திரவங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் எல்லா போராட்டங்களிலும் இருந்து நீங்கள் விடுபட்டு பறக்கும்படியாய், கழுகு போல இறக்கைகளை அடித்து உயரே உயரே எழும்பும்படியாய், கர்த்துடைய வல்லமை கர்த்துடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும். அருமையானவர்களை அப்படியே தாகமா இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவற்றை தாகமா இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நாளில் எனக்கு ஒரு பிரேக் த்ரூ வேணும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஒரு மறுமலர்ச்சி வேண்டும், இந்த சாதாரண வாழ்க்கையில் இருந்து எனக்கு ஒரு உன்னதமான உயர்வான ஒரு வாழ்க்கையை அருளும்படியாய், என் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்புமுனையாய் இந்த நாள் மாறும்படியாய். நீங்கள் கேட்டீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்றவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை மாற்றத்தை வாயை திறந்து கேளுங்க. தகப்பனே என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு மாற்றம் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும், என் வாவிக்குரிய வாழ்க்கையிலே ஏற்படுகிற இந்த மறுமலர்ச்சி என் சொந்த ஜீவிதத்திலே குடும்பத்திலே என் வாழ்க்கையிலே ஊழியத்திலே கையின் பிரயாசங்களிலே அது வெளிப்படும்படியாய், என் தேவனாகி கர்த்தர் ஒரு புதிய அக்னியை எங்கள் மீது போடும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல வாயை திறந்து நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் அந்த ஜீவ தண்ணீரை உங்கள் மீது பொழிந்தருளுவார். உங்களில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அன்பான தேவ பிள்ளைகளை ரெண்டு கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள், உயர்த்திக் கொள்ளுங்கள். சிறு பிள்ளையை போல உங்களை தாழ்த்தி ரெண்டு கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய பரிசுத்த அக்னியை எங்கள் மீது போடும்படியாய், ஐயா உம்முடைய பரிசுத்த அக்னி பரிசுத்த ஆவியின் வல்லமையை எங்கள் மீது பொழிந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விசேஷித்த அபிஷேகம் ஒரு விசேஷித்த கிருபை ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய், எல்லா உபத்திரவங்கள் எல்லா தொந்தரவுகள் எல்லா தீமைகள் எல்லா பாடுகளிலும் இருந்து விடுபட்டு உயர உயர பறக்கிற உன்னதங்களிலே உட்காருகிற ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை, ஐயா மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மகிமை உண்டாகட்டும். தாகத்தோடு கரங்களை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் இவர்கள் பாத்திரங்களை நிரப்புவீராக, இவர்கள் நிரம்பி வழியத்தக்கதாக நிரம்பி வழியத்தக்கதாக, ஐயா அந்த புது எண்ணெயின் அபிஷேகம் இவர்களை நிரம்பி வழிய செய்யும்படியாய், நிரம்பி வழிகிற ஒரு அபிஷேகத்தோடு நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தோடு ஒவ்வொருவரையும் அனுப்பும்படியாய், என்று ஒருவரும் பெருமையாய் செல்லாதபடி ஒருவரும் பெருமையாய் செல்லாதபடி
எல்லா தடைகளையும் உடைத்து போடுவீராக. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம், உடைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் ராஜாதி ராஜாவாய் இவர்களுக்கு முன்னே கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நேற்று நீர் செய்தது போல ஐயா இன்று வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதை விட அதிகமான அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் சரீர பிரகாரமாக ஆவி ஆத்துமாவிலே ஒரு மாபெரும் விடுதலையோடு இவர்களை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்றி தகப்பனே. குடும்பத்திலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி இயேசு நாமம் நாமமே பலத்த துருகம். நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். எல்லாரும் 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 வாய்த்தறது சொல்லுங்க. வாய திறந்து வாழ்கவே இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே எல்லாரும் வாய திறந்து ஒரு மனமகிழ்ச்சியோட Yesu Namo, 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 Yes
எல்லாரும் எல்லாரும் வாழ்த்து நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே இயேசு நாமமே மதுரமமே உண்மையாகவே இயேசு நாமத்தில் சுகமுண்டே இயேசு நாமமே மதுரமமே இயேசு நாமத்தில் சுகமுண்டே இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்வாகவே இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் எல்லாரும் எல்லாரும் வாய்த்தர் எல்லாரும் வாய்த்தர் ஏசுநாமம் ஏசுநாமம் வாழ்கவே இயேசு நாமமே சுகமுண்டே இயேசு நாமமே மதுரமமே இயேசு நாமத்தில் சுகமுண்டே இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்வே அன்பரும் ஆத்ம ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுங்க ஆமேன் ஆமேன். ஹாலேலூயா. தயவு செய்து உட்காருங்கள். ஹாலேலூயா. நமக்கு இந்த உலகத்தில் நம்முடைய தேவன் கொடுத்துருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த ஒரு மிகப்பெரிய அத்தாரிட்டி, மிகப்பெரிய கிரேஸ், மிகப்பெரிய திறவுகோல் என்னன்னு கேட்டிங்கன்னா இயேசுவின் நாமம். சத்தமாக சொல்லுங்க ஆமேன் ஆமேன். ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், என்ன சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது. என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவை அப்ரோச் பண்ணலாம். அற்பவராக இருந்த நம்ம, புழுதியில் கிடந்த நம்ம, பாவத்தில் கிடந்த நமக்கு நம்மை அவர் ரட்சித்து பாவங்களை கழுவி நமக்கு என்ன அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறாரு, என் நாமத்தில், இன் மை நேம், இன் மை நேம், என் நாமத்தினால அவர் இந்த உலகத்திலிருந்து போகும்போது நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அத்தாரிட்டி.
மிகப்பெரிய அத்தாரிட்டி. அது எங்க நிறைவேறுதுன்னா அவருடைய மரணம், மரணம் நிறைவேறுகிற பொழுது அந்த அத்தாரிட்டி மிக வல்லமையாய் பலன் செய்கிறது. அவர் ஒரு மரண சாசனத்தை எழுதி வைத்தார் நமக்காக. நமக்காக அவர் எழுதின மரண சாசனம், அவர் மரணத்துக்கு பிறகு என் மை நேம், நீங்கள் முன்னும் சரி பின்பும் சரி, என் மை நேம், என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும், எதை கேட்டாலும் என்னுடைய பிதா உங்களுக்கு அதை செய்வார். என் நாமத்தினால எதை கேட்டாலும் அது உங்களுக்கு செய்யப்படும். இன்னும் பாருங்க, என் மை நேம், என் நாமத்தினால நீங்கள் பிசாசுகளை என்ன செய்வீங்க, பிசாசுகளை துரத்துவீர்கள். இதை போல ஒரு அத்தாரிட்டியே உலகத்தில் கிடையாது. இன் மை நேம், அவருடைய நாமத்தினால நீங்க வாசல்களை திறக்க முடியும், திறக்க முடியாத வாசல்கள் உங்களுக்கு திறக்கும் இயேசுவின் நாமத்தினால. ஐயா, இயேசுவின் நாமம் பலத்த துருகம், பலத்த துருகம். எத்தனை பேர் நம்புறீங்க, துருகம், ஆபத்து, யுத்தம், போராட்டம், என்ன ஆபத்து அழிவு வந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் அதுவே உங்களுக்கு பலத்த துருகமாக இருக்கும். நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்குவான். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்குவான். ஏன்னா அது பலத்த துருகம். சும்மா இல்லை, இயேசுவின் நாமத்தினால நீங்க சொன்னாலே பிசாசுகள் நடுங்கணும். நீங்க நம்பணும் முதல்ல, நான் இயேசுவின் நாமத்தினால நீ சொன்னா இப்படி இப்படி நடக்கும். என் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தை நான் பயன்படுத்துறதுக்கு எனக்கு அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறாரு. பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துருக்கிறாரு. தட் இஸ் பவர் ஆஃப் அட்டார்னி. இந்த சொத்தத்தை, சொத்தை, இந்த சுதந்திரத்தை உங்களுக்கு அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவை உள்ள போதெல்லாம் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. அந்த அதிகாரம், இந்த உலகத்துல மகா பெரிய அதிகாரம். அந்த அதிகாரத்தினால் நீங்க என்ன செய்ய முடியும், பிசாசுகளை துரத்த முடியும். நீங்க கேட்கிற எவைகளையும் பிதா, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வார் நிச்சயமாக. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற இந்த விசேஷித்த அக்கினி, இந்த விசேஷித்த பவர், இந்த ஜீவ தண்ணீர், இந்த பரிசுத்த ஆவிக்குள்ள பார்த்தீங்கன்னா அதில் அற்புதமான கனிகள் வெளிப்படுது. இந்த பரிசுத்த ஆவிங்கிற அக்னி உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது முதல்ல வெளிப்படுறது நல்ல கனிகள், நல்ல குணங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். நீங்களே எதிர்பார்க்காத நல்ல குணங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து எது வெளிப்படுவதற்கு இந்த பரிசுத்த ஆவியின் வரம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த கனிகளோடு அந்த வரங்களும் செயல்படும். இது எல்லா அக்னியும் உங்களுக்குள்ள இருக்குது. நல்ல தேவ சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அப்படியா இருக்கிற உங்களுக்குள்ள இருந்து அவருடைய வல்லமையின் வரங்கள் வெளிப்படும். அவருடைய வரங்கள் வெளிப்படும். நீ விரும்பினாலும் சரி, விரும்பினாலும் சரி, அது உங்களுக்குள்ள இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? உங்களுக்குள்ள அந்த அக்னி இருக்குது. சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகள் ஆன போதே பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்டீர்கள். You are sealed by the Holy Ghost. ஐயா, அந்த ஜீவ தண்ணீர், ஜீவ நீரூற்று, அந்த நதிகள், பெருக்கெடுத்து ஓடுற நதிகள் உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்க அதை ஆப்ரேட் பண்ணீங்கன்னா, அதை நம்புனீங்கன்னா, அதை பிரயோகப்படுத்தினீங்கன்னா, அது மகிமையாய் உங்களிலிருந்து வெளிப்படும். ஹல்லேலூயா. நீங்க சாதாரண சபையில இல்லை, நீங்க சாதாரண ஸ்தாபனத்துல, சாதாரண சபையில இல்லை. நான் தெரிஞ்சு ஃபுல் ஹாஸ்பல், ஃபுல் ஹாஸ்பல் எல்லாம் வாய்த்துற சொல்லுங்க, பூரண என்ன சுவிசேஷம், பூரண சுவிசேஷம். என்னம்மா சுவிசேஷம், சும்மா சுவிசேஷம் இல்லை, பார்சியல் சுவிசேஷம் இல்லை, பூரண சுவிசேஷம். எல்லாரும் சொல்லுங்க, பூரண சுவிசேஷம். அது என்னையா பூரண சுவிசேஷம்? நான் நினைக்கிறேன் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தலைவர்களுக்கு, அருமையான தலைவர்களுக்கும், ஐயாமாருக்கும், இங்கே வாழ்ந்தவர்களுக்கும் ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறார். பாருங்க, பூரண சுவிசேஷம். அது பாவத்திலிருந்து கொடுக்கிற விடுதலை மாத்திரமல்ல, பாவத்தில் இருந்தும், வியாதியில் இருந்தும், துன்பத்தில் இருந்தும், சாபத்தில் இருந்தும், எல்லா தீங்கிலிருந்தும் அது விடுதலையை கொடுக்கும். நல்ல கைகளை, நல்ல கைகளை தட்டி, அது ஃபுல் காஸ்பல், பூரண சுவிசேஷம். அது ஒரு நல்ல ஸ்தாபனமா, நல்ல ஆலமரமா இன்று உலகம் எங்கும் பரவி, வடநாடு தென்னாடு என்று எல்லா இடத்துலையும் பரவி பூரணமாய் கனி கொடுக்கறத நீங்க பாக்குறீங்க. இந்த பூரண சுவிசேஷம் மகா வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உண்மையாகவே நான் பெருமைக்காக சொல்லல, அருமையான அப்போஸ்டல் ஐயா வினில் ஐயா வந்து விசேஷித்தவர்கள், உண்மையாகவே ஒரு விசேஷமான தேவ மனுஷன். நான் அவரை சந்திக்கும் போல சந்திக்கும் முன்பாகவே அவரை பற்றிய அதிகமான காரியங்களை கேள்விப்பட்டேன். சந்தித்த பிறகு நேற்று அவரை பார்த்தது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அவருடைய ஈடுபாடு, அவருடைய ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்கணும், நல்ல செய்தி கிடைக்கணும், அவங்க விடுதலை ஆகணும், அதுக்கு ஒரு இவாஞ்சலிஸ்ட் தானே வரட்டும், அதை செய்யட்டும். எப்படி ஒரு இவாஞ்சலிஸ்ட்? சபையில் அப்போஸ்டல் இவாஞ்சலிஸ்ட் இருக்கிறாங்க, தீர்க்க தரிசிகள் இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, போதகர்கள் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு இவாஞ்சலிஸ்ட் வர்றாரு, அவரை செய்கிறத சந்தோஷமாக செய்யட்டும்னு சொல்லி அதுலேயே பக்கத்துலேயே நின்று அவர் பார்த்துட்டு இருந்தார். பாருங்கள், உண்மையாகவே சொல்ல, நான் போன உடனே என் மனைவிட்டை ஷேர் பண்ணது, என் பையன்கிட்டலாம் அங்கே சொன்னேன், இந்த பாஸ்டர் இப்படியாக கூடவே நின்று பார்த்துட்டு எல்லாத்துக்கும் அனுசரணையாக நின்னாங்கடா. ஏன்னா எல்லாருக்கும் விடுதலை கிடைக்கணும், எல்லாருக்கும் சுகம் கிடைக்கணும், எல்லாரும் தேவ தொடுதலை பெற்று நல்ல ஒரு கைத்தட்டு தட்டுங்களா. உண்மையா சொல்றேன். This is wonderful. This is the heart of God. Heart of God. கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை. அவர் நம்மளை மாதிரி பரதேசிகளை அனுப்பி அவருடைய ஸ்தானத்திலே நிப்பாட்டி இருக்கிறார். அவருடைய ஸ்தானத்தில்னா அவர் நிற்க வேண்டிய இடத்துல நம்மளை மாதிரி ஆட்களை நிப்பாட்டி என்ன செய்திருக்கிறாரு, அவருடைய ஸ்தானாதிபதிகளாய் நிற்க வைத்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. அவருடைய ஸ்தானாதிபதிகளாய் நின்று அவர் நிற்க வேண்டிய இடத்துல, நம்ம நிற்க வேண்டிய சிலுவையில் அவர் நின்று, நம்ம நிற்க வேண்டிய பட வேண்டிய பாடுகளை அவர் பட்டு, நம்ம அடிபட வேண்டிய கேவலப்பட வேண்டிய இடத்துல இருந்து அவர் கேவலப்பட்டு எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து, நம்ம சும்மா எங்கோ கிடந்த பரதேசிகளை அந்தகார இருளில் இருந்த நம்ம எடுத்து கழுவி பரிசுத்தப்படுத்தி முன்குறித்து அழைத்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய ஸ்தானாதிபதிகளாய் அவருடைய ஸ்தானத்தில் நின்று பேசுகிற, அவருடைய ஸ்தானத்தில் நின்று கமாண்ட் பண்ணுகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி எல்லா தேவ பிள்ளைகளும் இதை செய்யணும். எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இந்த அதிகாரம் உண்டு. நல்லா தட்டுங்க பார்க்கலாம். True, everyone have this authority. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீர்களே, அப்பொழுது அந்த அதிகாரம் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம். எத்தனை மகிமையான காரியம் பாருங்க, அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் நீங்கள் விசேஷித்தவர்கள். இன்னைக்கு அதைத்தான் பார்க்க போகிறோம். 1 தீமோத்தேயு 1:15 கர்த்தர் வந்ததின் பிரதான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்ததின் பிரதான நோக்கம் 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். போதும், பாவிகளை ரட்சிக்க. நல்லா கேளுங்க, பாவிகளை ரட்சிக்க. ஐயோ நான் பாவி, ஐயோ நான் அறகுறை, ஐயோ நான் ஒருவேளை நான் இன்னும் பரிசுத்தனை மாறல, இன்னும் என்ன செய்யல, இன்னும் பூரணம் அடையல என்று நீங்க சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட கர்த்தர் சொல்றாரு, பாவிகளை ரட்சிக்கவே, பாவிகளை விடுதலை செய்யவே அவர் என்ன செய்தாரு, மனுஷகுமாரன் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நல்லா கவனிங்க, இன்றைக்கு நம்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். அநேகர் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று கேட்டால், நீங்க எல்லாருமே விடுதலை பெற்றீங்க, எல்லாருமே விடுதலை பெற்றீங்க. ஐயா என்ன அது பாவிகளை ரட்சிக்க? நல்லா கவனிங்க, பாவிகளை ரட்சிக்க, பாவத்தில் இருந்து விடுதலை பெற்ற நீங்க இன்றைக்கு எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து விடுதலை பெற வேண்டும். எல்லா பாடுகள், சோதனைகள், துக்கங்கள், துயரங்கள், வியாதிகள், வருத்தங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெற வேண்டும். உங்களை எல்லாவற்றிலும் இருந்து ரட்சிப்பதே கர்த்தருடைய பூரண சித்தம். ஹல்லேலூயா. வாயத்தர சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பாருங்க, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். ஐயா அவர் ஏன் வெளிப்பட்டார், ஏன் வந்திருக்கிறார் நீ கேட்டீங்கன்னா, ஏன் அவர் வந்ததின் நோக்கம் என்ன, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும். ஐயோ நான் பாவி, ஐயோ நான் பாவி, ஐயோ பாவத்தில் விழுந்துட்டேன், நான் தகுதியற்றவள், எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் கந்தையாயிட்டேன், இனி நான் தேவ சமூகத்தில் வர முடியாது, எனக்கு அந்த தகுதி இல்லை, எல்லாவற்றையும் இழந்து போனேன். நீ சொல்ற ஒரு பயங்கரமான பிரதானமான பாவியை கூட அவர் எல்லா பாவங்களையும் கழுவி என்ன செய்யறாரு, ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயிர் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று ஒரு பொண்ணு இந்த இடத்துல அப்படியே விழுந்து கிடந்துச்சு, ரொம்ப நேரமாக விழுந்து கிடந்துச்சு. பாருங்க, ரொம்ப நேரமாக விழுந்து கிடந்துச்சு. நான் முடிஞ்சிட்டு போகலான்னு இருக்க நேரத்தில் பார்க்குறேன், அந்த பொண்ணு இன்னும் ஸ்டில் சீஸ் தேர். நான் என்ன செய்த தெரியுமா,
அது உங்க யாருக்குமே தெரியாது. அது உங்க பிரயோஜனத்திற்காக கர்த்தர் சொல்ல சொல்றாரு. நான் செய்தது என்ன தெரியுமா, நிறைய மேல வந்தேன், மேல வந்து அதுதான் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் வந்தேன், வந்து நேரே அந்த பொண்ணு படுத்திருக்குது, நானும் முழங்கால் போட்டு குனிஞ்சி அப்படி அது காதுக்குள்ள கர்த்தர் இன்னொன்ன நேசிக்கிறார். கர்த்தர் இன்னொன்ன இயேசு இன்னும் ஒன்ன நேசிக்கிறார். அவர் உன் பாவங்கள் எல்லாம் கழுவிட்டார், அதை அவர் நினைக்கவே இல்லை. மறந்து ஏ பாவத்தையா, உன் பாவத்தை தான், அது ரத்தம் போல சிவேர் என்று இருந்தாலும் இன்று கர்த்தர் அவர் ஸ்டில் ஹி இஸ் லவ்விங் யூ. இயேசு உன்னை நேசிக்கிறார், இவ்வளவுதான். சொல்லுங்க, சொன்னா போதும், முடிஞ்சிடும் கதை. வாயில தான் எல்லாம் இருக்குது. சொல்ல எந்திரிமா, பச்சை புள்ள போல எந்திரிச்சிட்டா. அவதை நம்புனா அவளை பிடிச்சிருந்தவன் அவளை விட்டுட்டான். நல்லா கைகளை தட்டி, இது ரகசியம். அவர் ஸ்டில் ஹி இஸ் லவ்விங் யூ. எல்லாத்தையும் அவர் விசுவாசிக்கிறாரு, நம்புறாரு. உங்களை விடுதலை பண்ணி உங்களை பெரிய ஆட்களாக மாற்றணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நல்ல கைகளை தட்டி, நல்லா கைகளை தட்டி சொல்லுங்க, உங்களுக்குள்ளே சொல்லுங்க, கர்த்தர் என்னை நேசிக்கிறார், என் பாவத்தெல்லாம் கழுவிட்டார், என்னை முன்குறித்தார், என்னை தெரிந்து கொண்டார், என்னை அழைத்தார், என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், என்னை மகிமைப்படுத்தாமல் விடவே மாட்டார். எத்தனை பேர் சொல்லுங்க அப்படி, என்னை மகிமைப்படுத்தாமல் சொல்லுங்க, நீங்க என்னை மகிமைப்படுத்தாமல் சொல்லுங்க, வாய்த்திரது என்ன மகிமைப்படுத்தாம, எவர்களை முன்குறித்தாரோ முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை என்ன செய்தாரு, பரிசுத்தப்படுத்தியும் இருக்கிறார். நான் உறுதியா சொல்லுவேன், எவர்களை பரிசுத்தப்படுத்தினாரோ அவர்களை மகிமைப்படுத்தாமல் இந்த தேவன் விட்டதே இல்லை. ஆமேன் சொல்லுங்க பகலா, ஆமேன். பரிசுத்தமாயிட்டீங்க, நீங்க உண்மையா ஆண்டவரை பின்பற்றிட்டீங்க, உண்மையா நீதியா உத்தமமா அவரை பின்பற்றிட்டீங்க, உங்களை மகிமைப்படுத்தாம அவர் விடவே மாட்டார். நீ எந்த மட்டத்துல இருந்தாலும் சரி, கரங்களை உயிர் சொல்லுங்க, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நம்புங்க, கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார் ஐயா, உங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதற்காக, உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக இந்த இயேசு கல்வாரி சிலுவையில என்ன செய்தாரு, அவர் மரித்தார், எனக்காக மரித்தார்னு நம்புங்க. நாங்கள் பாருங்க, நாங்கள் ப்ரேயர் பண்ணும்போது நல்ல சகோதரர்கள் பார்த்துருப்பாங்க, சில பாஸ்டர்ஸ் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க பக்கத்துல இருந்து, என்ன அத்தாரிட்டி, என்ன ஏன் இப்படி சொல்றோம், ஏய் அப்படி ஆத்திரப்படுறோம், ஜீசஸ் நேம், ஏன் மிரட்டுறோம், ஏய் இயேசு இந்த பொண்ணுக்காக, இயேசு இந்த பிள்ளைக்காக, இயேசு இந்த மகளுக்காக மரித்தார். ஹூ ஆர் யூ, அவர் பரிகாரியாகிய சிலுவையிலே இவனுக்காக ரத்த சிந்தி மரிச்சாரியா, இவனுக்கு அவர் விடுதலையை கொடுத்திருக்கிறார். கெட் அவுட், இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போ. எந்த இயேசுவின் நாமத்தினாலடா, இவளுக்காக சிலுவையிலே மரித்த இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க, ஹாலேலூயா. நீங்க சொல்லணும், உங்க பிள்ளைகளை பார்த்து உங்க பிள்ளைகளுக்கு ஜெபிக்கும் போது சொல்லணும், என் பிள்ளை இப்படி போக முடியாது, இப்படி போக முடியாது, என் கனவை இப்படி போக முடியாது, இப்படி போக முடியாது, இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை பிடித்திருக்கிற பொல்லாத கீழ்ப்படியாமையின் ஆவியே, அல்லது பொல்லாத குடிவெறியின் ஆவியே, விபச்சார ஆவியே, அல்லது போதை பொருள் ஆவியே, வெளியேறு என் பிள்ளையை விட்டு. யூ கேன் கமாண்ட் இன் தி ஜீசஸ் நேம், யூ கேன் கமாண்ட். பிசாசுகளுக்கு, பிசாசுகளுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். என்ன அதிகாரம் தெரியுமா, உங்கள் அதிகாரத்தை விட கீழான அதிகாரம், உங்களுக்கு கீழ்ப்படுகிற அதிகாரம். நல்லா கைகளை தட்டி அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தயவுசெய்து கேளுங்க, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், எதிர்த்து நில்லுங்கள், எந்த மட்டத்திலேயானோ அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான், உங்கள் பிள்ளையை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு அவன் ஓடி போவான். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. என் கணவன் இப்படி இருக்கிறாரு, நித்தமும் குடிச்சிட்டு வர்றாரு, ஐயா இவர் இப்படி குடிச்சிட்டு வந்து குடும்பத்தை நாசமாக்கிட்டாரு, போட்டு உடைச்சிட்டீங்க, நாசமாக்கிட்டீங்க, நீங்களே நாசமாக்கிட்டாரு. ரெண்டாவது வரும்போது சொல்லுவீங்க, இவன் இப்படி குடிச்சிட்டு வந்தா குடும்பம் உருப்படுமா, உருப்படாதுங்கிற அர்த்தத்தில் பேசுறீங்க, உருப்படாது, நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமா, இப்படின்னா யார் பிள்ளைகளை பாப்பா, இந்த குடும்பம் முழுசும் நாசமா போயிருமே. தீர்க்க தரிசனத்துக்கு மேல தீர்க்க தரிசனம் சொல்றாங்க சிலர், மாறி மாறி இப்படியே சொல்லி கடைசியில் பார்த்தேன்னா மொத்தமாக நாசமாக போயிடும். ஆண்டவற்ற போய் அப்புறம் கேட்டால் அவரே சொல்லுவார், நீ உன் வாயின் வார்த்தைகளினால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளினால்
சிக்குண்டாய். நம்ம என்ன செய்யலாம், அவர் அப்படி வந்தா கூட உருண்டு பரண்டு நல்ல ரோட்ல கிடந்து உருண்டுட்டு வந்தாலும் கூட நீங்க செய்ய வேண்டியது என்ன, ஐயோ இன்னைக்கு ரொம்ப குடிச்சிட்டீங்களா, வாங்கப்பா வாங்க, நல்லா சிக்கன் வறுவல் வச்சிருக்கிறேன், நல்லா வெண்டி போட்டிருக்கிறேன், நல்லா அவருக்கு ஒத்தனம் கொடுத்து நல்லா ரொம்ப உருண்டிருப்பீங்க போலுக்கு, ரொம்ப வேலை செய்துட்டு களைச்சி வந்திருக்கிறீங்க, நல்லா ஒத்தனம் கொடுத்து வெண்டி வச்சு நல்லா சாப்பிட வச்சு நல்லா படுங்கடி படுக்கையெல்லாம் விரிச்சு அவரை படுக்க வச்சுட்டு நீங்க என்ன செய்யணும், அவர் உங்க மாப்பிள்ளைய படுக்க வச்சுட்டு உங்க 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 ஆளை படுக்க வச்சுட்டு உங்க பிள்ளைய படுக்க வச்சுட்டு உங்க தனி அறைக்குள்ளே போங்க, கதவை சாத்துங்கள், லாக் யுவர் டோர், லாக் யுவர் டோர். ஏ பொல்லாத ஆவியே, குடிவெறியின் ஆவியே, குடிவெறியின் ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை கொடுக்கிறேன், என் கணவனை விட்டு என் குடும்பத்தை விட்டு என் குடும்பத்தை நாசமாக்க உனக்கு அதிகாரம் இல்லை, என் பிள்ளைகளை எங்க வருமானத்தை நாசமாக்க உனக்கு அதிகாரம் இல்லை, இயேசுவின் நாமத்தினாலே என் கணவனை விட்டு வெளியேறு, என் குடும்பத்தில் உனக்கு அதிகாரம் இல்லை, போராடி ஜெபியுங்கள், இரவு முழுவதும் போராடுங்கள், போராடுங்கள். டடி நீங்க தானே தந்தீங்க இந்த கணவனை, நீங்க எல்லாம் தந்தீங்க, யூ கேன் டூ எவ்ரிதிங். என் கணவனை மாற்றுங்கப்பா விசுவாசத்தினாலே. சகோதரிகள் சாகு கொடுத்த தன் கணவன்மாரை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். எப்படி சாக கொடுத்த கணவன்மாரை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். நீங்க டோரை லாக் பண்ணிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டுருக்க கூடாது, சண்டை போட்டீங்கன்னா முடிஞ்சு, இங்க வந்து டோரை லாக் பண்ணிட்டு என்ன பண்றீங்க, அந்த ரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதாவோடு பேசுகிறீர்கள். நல்லா கைகளை தட்டியா, அந்த ரங்கத்தில் பார்க்கிறவர், அந்த ரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா, நீங்க அந்த ரங்கத்தில் செய்கிற ஆண்டவரே அப்பா, அந்நிய பாசைகளை பேசி, அந்நிய பாசைகளை பேசி சகாதாரமா சந்தாராமோ ரூபா அழுது கமரி நீங்க பண்ணுகிற அந்த பிரேயர்லாம் இனி அவர் போக வேண்டிய இடங்களுக்கு போக விடாதபடி அவரை கொண்டு போகிற பொல்லாத சத்துருவை சங்கரிக்கிற வல்லமை புறப்படும். அவர் அவன் கொண்டு போகப்படுகிற அதிகால எங்க போன விரும்புறாரோ அங்க போக விடாதபடி பொல்லாத சத்ருவை தடுப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்க அம்மாவை விட உங்க அப்பாவை விட அதிகமாய் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதலும் விண்ணப்பமும் செய்வார். ஹல்லேலூயா. அந்த ரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தம் சொல்லுங்க, ஆமேன். நோ அதர் வே, நோ அதர் வே, மை டியர் பீப்புள் ஆஃப் காட். நீ உங்க கணவன்ட்ட சில சொல்லுவாங்க, நீ ஏன் அவங்கள்ட்ட பேசுறீங்க, அவகிட்ட ஏன் பேசுறீங்க, அங்கேயே போறீங்க, அங்கேயே இருக்கிறீங்க, ஏன் லேட்டா வந்த, சண்டை இவங்கள்ட்ட போட்டா மறுநாள் அவளையும் கூட்டிட்டு வந்துருவான் சேர்த்து. மாம்ச சிந்தை மரணம் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. டோன்ட் அப்ரோச் த ஃபிளஷ்லி வேஸ். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பிடிச்சிருக்குது? உங்க அறையை பூட்டி கொண்டு அந்த ரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதாவோடு ஜெபம் பண்ணுங்கள், உங்க பிள்ளையுடைய வாழ்க்கை அப்படி அற்புதமா மாறிடும். ஹல்லேலூயா. உங்க கணவனுடைய வாழ்க்கை கண்டிப்பா நிச்சயமா மாறிடும். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும், மாம்ச சிந்தை மரணம். ஆபத்துல சிக்கல்ல கொண்டு விட்டுறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்ல கைகளை திட்டி, நல்ல கைகளை கட்டி. நம்ம ஆண்டவர், நம்ம ஆண்டவர் பாருங்க, 1 யோவான் 3:8 வாசித்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அவர் வெளிப்பட்டதின் ஒரு முக்கியமான நோக்கம் என்ன, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அவர் மணிஃபெஸ்டேஷன் ஆகிறது அல்லது அவர் வெளிப்படுறது, அவர் ஒரு அசைவை உண்டு பண்றது, அவர் செய்யணும்னு நினைக்கிறது முதல் காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். இன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்றார் யோவான் 10:10 இந்த பிசாசு எப்படிப்பட்டவன், இந்த பிசாசு என்ன செய்வான், உங்கள் எதிராளியினி கர்த்தரே சொல்ற பிசாசு. உங்களுக்கு வேற பிசிக்கலா எந்த எதிராளியும் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. பிசிக்கலா நீங்க யாரையும் எதிராளியா பார்க்கவே கூடாது. ஆமா, பிசிக்கலா எதிராளியை பார்க்கவே கூடாது. உங்கள் எதிராளியாகிய பிசாசன், பிசாசானவன் அவன் என்ன செய்வானா, கொல்லவும் அழிக்கவும். பாருங்க என்ன போட்டு பாருங்க, அவனை என்ன சொல்ற ஆண்டவர், வாசிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான்,
நானே நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படம் வந்தேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை போய் சொல்லுங்க ஹல்லேலூயா. இவன் செய்யக்கூடாதபடி தடுக்கவே அவர் வந்தார். இவனை முற்றிலுமா சங்கரிக்கவே அவர் வந்தார். ஏன்னா எல்லா கொடுமையும் செய்யறது அவன் தான். உங்க கணவனை, உங்க மனைவிய, அல்லது உங்க நிம்மதிய, உங்க சமாதானத்தை, உங்க ஆரோக்கியத்தை, உங்க பைனான்ஸ, உங்க செழிப்பை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவே இந்த பிசாசு. ஆனா ஆண்டவர் சொல்றார், நானோ என் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க வந்தேன்? ஜீவனை கொடுக்கவும், அந்த ஜீவன் ஜீவன் உண்டாயிருக்கவும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. பரிபூரணப்படவும். ஐயா, வருத்தத்தோடு அல்ல, வருத்தத்தோடு அல்ல, ஒரு ஓட்ட உள்ள இருதயத்தோடு அல்ல. இருதயத்தில் ஒரு ஓட்டை இருந்தால் எத்தனை பிரச்சனை இருக்கும். அந்த ஓட்டையோடு ஜீவிக்கிற ஜீவிதத்துக்காக அல்ல, அந்த ஓட்டையை அடைச்சி ஹல்லேலூயா. இந்த வாழ்வில் பிரச்சனை இருக்குதே, அந்த வாழ்வு பிரச்சனையெல்லாம் அவர் சரி பண்ணி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், உங்கள் மாம்ச உங்கள் சரீர எல்லா ஆவிக்குரிய சரீர வாழ்க்கைகளில் எல்லாவற்றிலும் சுகத்தை விடுதலையை கொடுப்பதற்காக கர்த்தர் வந்தார். ஹல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அவருடைய சீஷர்களை அனுப்பும் பொழுது ஏசாயா 52:7 அனுப்புறாரு. அவருடைய சுவிசேஷகன் சுவிசேஷத்தை சுமந்து வர்றவங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கும், அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை அற்புதமாக இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொல்றாரு. ஏசாயா 52:7 வாசிங்க பார்க்கலாம். சமாதானத்தை கூறி பாருங்க. ஒரு சுவிசேஷகன், நல்லா கேளுங்க, ஒரு தேவனுடைய மனுஷன் வந்தா என்ன செய்ய முடியும்? நல்லா கவனிங்க. இன்றைக்கு என்ன உங்க வாழ்க்கையில நடக்கும், அல்லது கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னு வெளிப்படணும். உங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று. யார் ராஜரீகம் பண்ணுகிறார்? யார் ராஜரீகம் பண்ணுகிறார்? உங்கள் தேவன், நமது தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிறார். சியோனுக்கு தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் வருகிறது. ஆஹா, எவ்வளவு அழகா இருக்கிறது, எவ்வளவு அழகா இருக்கிறது. யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. கர்த்தருக்கே அவ்வளவு அழகா அது பார்வை தெரியுது. நல்லா கைகளை தட்டி மாற்றிக்கார். நல்லா நம்புறவங்க சமாதானத்தை கூறி, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை உங்க வீட்டில், உங்க பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்திற்காக, உங்க பைனான்ஸுக்காக, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நற்காரியங்களை கூறி, சுவிசேஷமாய் கூறி. ஹல்லேலூயா. கரங்களை போய் சொல்லுங்க ஹல்லேலூயா. அதெல்லாம் ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி, உங்க ரட்சிப்பு பிரசித்தப்படுத்தப்படணும். உங்க ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போல, இன்று பகல்ல நம்ம பார்த்தது போல, உங்க ரட்சிப்பு தீப்பொழி வெட்டியை போல வெளிப்படும். மற்றும் கர்த்தர் அமராமலும் மௌனமா இராமலும் இருப்பேன் சொன்னாரே, அப்படியே உங்க ரட்சிப்பு தீவெட்டியை போல வெளிப்பட வேண்டும். ஐயா, அதை பிரசித்தி படுத்த ஒருவன் வந்திருக்கிறான். வந்தது மாத்திரமல்ல, உங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். எந்த இருளும் ராஜரீகம் பண்ண முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க மந்திரவாத பில்லி சூரியங்கள் எல்லாம் நம்ம குடும்பங்கள்ல, நம்ம வீடுகள்ல ராஜரீகம் பண்ண முடியாது? நம்புறவங்க நல்ல சத்தமா சொல்லுங்க ஆமேன். இன்னும் சத்தமா ஆமேன். முடியாது. எந்த விக்கிரகத்தின் ஆவியும் உங்க குடும்பத்து மேல ராஜரீகம் பண்ண முடியாது. பரம்பரை சாபங்கள் ராஜரீகம் பண்ண முடியாது. முடியாது, முடியாது, முடியாது. எந்த வாதை நோய் துன்பங்களும் உங்களை உபத்திரவப்படுத்த, உங்களை சங்கடப்படுத்த, உங்களை கவலைப்படுத்த ராஜரீகம் பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. வலது கையை எல்லாம் உயர்த்தி சொல்லுங்க, எங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். நல்ல சத்தமா சொல்லுங்க, எங்கள் தேவனே ராஜரீகம் பண்ணுகிறார். நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, எந்த வியாதி உங்கள்ட்ட இருந்து பறந்துடும் தானே. ஹல்லேலூயா. கரங்களை போய் சொல்லுங்க, எங்கள் தேவனே ராஜரீகம் பண்ணுகிறார். யாவி ஆத்மா சரீரத்துல எங்கள் தேவனே ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா.
எங்கள் தேவனே ராஜரீகம் பண்ணுகிறார். என் தலை முதல் பாதம் வரைக்கும் எங்கள் தேவனே ராஜரீகம் பண்ணுகிறார். வேற ஒன்று ராஜரீகம் பண்ண முடியாது. சுகர் ராஜரீகம் பண்ண முடியாது. பிரஷர் ராஜரீகம் பண்ண முடியாது. யார் ராஜரீகம் பண்றா? எங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். அப்படி சொல்ற நல்ல கவனி, அப்படி சொல்லுற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, ஹல்லேலூயா. அவருடைய நல்ல கேளுங்க, அவருடைய பாதங்களே அவ்வளவு அழகா இருந்தா அவர் சுமந்து வர்ற சுவிசேஷம் எத்தனை அழகா இருக்கும். நல்லா கைகளை தட்டி மாட்டிக்கார். இந்த சுவிசேஷம் எவ்வளவு அற்புதமானது பாருங்க. இது பூரண சுவிசேஷம். பக்கத்தில் உள்ளவங்களை தட்டி சொல்லுங்க, இது அம்மா நல்லா தட்டி சொல்லுங்க. வெக்கப்படாங்க, சும்மா தட்டுங்க. தட்டி சொல்லுங்க, இது இது பூரண சுவிசேஷம் ஐயா. ஹல்லேலூயா, நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. நாகம் 1:15 பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு காரியம், ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் இருக்கு. நாகம் 1:15 இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. எங்க வருகிறது? ஐயா அங்கேயும் மலையில தான் வந்தா அங்கேயும் மலை மேலதான் வரானா? எதங்க ஐயா இது? வாசிங்க சார். இதோ சமாதானத்தை கூறுகிற, இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள், சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. ஐயா இவனும் மலைகளின் மேல், இந்த கால்களும் மலைகளின் மேல் வருதான். மறுபடியும் சொல்றேன், சந்தோஷப்படுங்கள், மனமகிழ்ச்சியா இருங்கள். யூதாவே உன் பண்டிகை ஆசரி, உன் பொருத்தனைகளை, சுவிசேஷம் வருது, உங்க பண்டிகை ஆசரியுங்கள். என்ன வருது? நான் சொல்ல, வேதம் சொல்றது, பண்டிகை ஆசரிங்க, சந்தோஷமா இருங்க, சுவிசேஷம் வருது, நல்ல செய்தி வருது. ஜபத்தோடும் விசுவாசத்தோடும் காத்திருந்தீங்களே, உங்களுக்கு நல்ல செய்தி வருது. பண்டிகை ஆசரியுங்கள், உங்கள் பொருந்தனைகளை செலுத்துங்கள். என்ன நடக்கும் அப்படின்னா, துஷ்டன், துஷ்டன், எல்லாரும் வாய்த்திற சொல்லுங்க, துஷ்டன், துஷ்டன், நல்லா நல்லா வாய்த்திற சொல்லுங்க, துஷ்டன், 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 துஷ்டன் இனி எங்கள் வழியாய் வருகிறதில்லை. எங்கள் வழியாய் வருகிறதில்லை. துஷ்டன் இனி எங்கள் வழியாய் வருகிறதில்லை. துஷ்டன், நல்ல கைகளை தட்டி சந்தோஷமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா, நல்ல சந்தோஷமா. கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தை என்றே பிடிச்சுக்கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தையினே பிடிச்சோட நல்ல செய்தி வருது. இன்னைக்கு பேசுகிற செய்திகள் எல்லாம் எனக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை உபத்திரவம் இருந்தா என்ன, பாடுகள் இருந்தா என்ன, ஐயா துஷ்டர் நம்மளை சூழ்ந்திருந்தா என்ன, அவன் வந்திருந்தா என்ன, இன்றைக்கு நல்ல செய்தி வருகிறது. கர்த்தர் என்னோடு பேசுகிறார் அப்படின்னு நீங்க நினைச்சு என்ன நம்பணும், இனி துஷ்டன் என் வழியாய் வருவதில்லை. எந்த குட்டி சாத்தானோ என் வீட்டை நோக்கி, என் பிள்ளைகளை நோக்கி, எந்த துஷ்டனும் எந்த தீங்கு செய்கிறவனும் வருகிறதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். வாயினால சொல்லுங்க, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். சத்தமா சொல்லுங்க, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். எங்க சங்கரிக்கப்பட்டான்? கல்வாரி சிலுவையிலே அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஹல்லேலூயா, வயத்திறன் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். நீங்க சொன்னா சங்கரிக்கப்பட்டான்னா சங்கரிக்கப்பட்டான். நீங்க சங்கரிக்கப்பட்டான் சொல்லலைன்னா அவன் ஸ்டில் ஹீ இஸ் லிவிங். ஆமா, சங்கரிக்கப்பட்டான்னு அவனுக்கு க்ளோஸ் பண்ணிடணும், அக்கௌண்டை க்ளோஸ் பண்ணிடணும். ஹல்லேலூயா, வாயத்திற்கு அவன் முழுவதும், அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஏனி அப்ப மந்திரம் பள்ளி சுனியெல்லாம் வேலை செய்யுமா? இப்படி சொல்றவங்க வீட்டில் நிச்சயமா வேலை செய்யாது. ஹல்லேலூயா, நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆமேன். நல்ல சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. எங்கள் தேவன் எங்க வீட்டுல ராஜரீகம் பண்ணுகிறார். எப்படியா மந்திரம் வரும், பிலிசூனிய வரும், எப்படி சாபம் வரும், நீங்க சொன்னா வராது, நீ சொன்னா வராது. நோ டவுட், மரணமும் ஜீவனும் யார் நாவின் அதிகாரத்தில் இருக்குது? உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை பூசிப்பார்கள். இந்த குடும்பம் இப்படி போயிடும், இப்படி போயிடும், அப்படி போயிடும், இந்த பிள்ளை படிக்கலை, இந்த பிள்ளை இளைய பிள்ளை படிக்கலை, இவெல்லாம் எங்கே ஒப்பேற போறா? சொல்லவே சொல்லாதுங்க, நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள், அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா, வாய்த்தர சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு மார்க்கு 1:15 காலம் நிறைவேறிற்று. எல்லாரும் சொல்லுங்க, காலம் நிறைவேறிற்று, காலம் நிறைவேறிற்று, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று.
எத்தனை நம்புறீங்க? தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. நீ தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. உங்க ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. காலம் நிறைவேறிட்டு. என்ன காலம் நிறைவேறிட்டு? உபத்திரவத்தின் காலம் முடிஞ்சு நிறைவேறிட்டு, முடிஞ்சு போயிட்டு. ஐயா, துன்பங்களின் காலம் முடிந்து போயிட்டு. இனி துஷ்டன் எங்கள் வழியாய் கடந்து வருவதில்லை. காலம் நிறைவேறிட்டு. தேவனுடைய ராஜ்யம், த பவர், த அத்தாரிட்டி, த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட், எவ்ரிதிங் வெரி க்ளோசர் டு யூ நவ். அப்ப என்ன செய்யலாம்? சுவிசேஷத்தை மனம் திரும்பி, சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்க. எந்த எந்த இடத்துல மனம் திரும்பாமல் இருக்கிறீங்களோ, அதாவது எந்த எந்த இடத்துல அறியாமல் இருக்கிறீங்களோ, அந்த இடத்துல அறிந்து கொண்டு தீவிரமாய் சுவிசேஷத்தை, இந்த பூரண சுவிசேஷத்தை விசுவாசித்து மனம் திரும்புங்கள். எப்படி ஜெபிக்கணுமோ அப்படி ஜெபிங்க. எப்படி கமெண்ட் பண்ணணுமோ அப்படி கமெண்ட் பண்ணுங்க. எப்படி அப்ரோச் பண்ணணுமோ அப்படி அப்ரோச் பண்ணுங்க. நிச்சயமாய் நிச்சயமாய் காலம் நிறைவேறிட்டு. ஹாலேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹாலேலூயா. இன்னும் சத்தமா ஹாலேலூயா, ஹாலேலூயா. அந்த சுவிசேஷத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. சுவிசேஷத்தில் அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. ஹாலேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? அந்த சுவிசேஷத்தில் அவ்வளவு அதிகாரம் இருக்குது சார், அவ்வளவு வல்லமை இருக்குது, அவ்வளவு அத்தாரிட்டி இருக்குது. அதனால தான் வேதத்தில் பாருங்க, நாகும் தீர்க்கதரிசி தரிசனத்திலையும் பார்த்துருக்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசி தரிசனத்தில் பார்க்கிறாரு, அந்த சுவிசேஷகனுடைய பாதங்கள் எல்லாம் மலைகளின் மேல் வருகிறதுன்னா என்னன்னா, மலைகளின் அந்த சுவிசேஷம், அந்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவின் மெய்யான பூரண சுவிசேஷம். அது ஹையர் டைமென்ஷன்ல வருது, ஹையர் அத்தாரிட்டில வருது, ஹையர் பவர்ல வருது, ஹையர் டைமென்ஷன்ல வருது. சுவிசேஷத்திலே வல்லமை இருக்கிறது. தேவ வல்லமை, தேவ பலம், தேவ அத்தாரிட்டி இருக்கிறது. நல்ல கைகளை தட்டி, மைட்டி காட், மலைகளின் மேல் ஹையர் டைமென்ஷன்ல வருது. அது சாதாரணமா வரல, அதுல அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆயத்தரம் சொல்லுங்க, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நீங்க நம்பணும், ஏய், நான் இனி பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை, இது சுவிசேஷம், நான் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார். எனக்கு நோய் வந்துட்டா, God is, God says, I am the Lord your healer. ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னி தமிழ் வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது. அது கரெக்டு தான், ஆனால் அதே டிரான்ஸ்லேஷன் ஆங்கில வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி? ஐ ஆம் த லார்ட். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, ஐ ஆம் த காட். ஆண்டவர் சொல்றாரு, நானே உன்னைக்கு சுகம் தருகிற கர்த்தர். நல்லா கையில் தட்டி மாட்டிக்கா, நல்லா தட்டி, நல்லா தட்டி. நானே உனக்கு சுகம் ஆரோக்கியம் தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப நோய் வந்தா என்ன செய்யணும்? முதல்ல அவரை நோக்கி பார்க்கணும், அவர் சுகம் தருவார். எல்லா நோய்களிலும் இருந்து அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். பாருங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற நம்முடைய துக்கங்களை, நோய்களை, நோய்களை, பாடுகளை எல்லாம் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். எல்லாம் சொல்லுங்க, தீர்த்தார், தீர்த்தார். ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம், குணமாவோம் அல்ல, குணமாகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? நீங்க சொல்லணும், அவருடைய தழும்புகளினால் நான் குணமாகிறேன், அவங்க தழும்புகளினால் குணமாகிறேன். ஐயா, இந்த ஆஸ்துமா என்ன விட்டு போகட்டும், இந்த வியாதி என்ன விட்டு போகட்டும், என் ஹார்ட்ல எப்படி ஹோல் வர முடியும்? என் கர்த்தர், என் கர்த்தர் என் ரட்சகர், என் கர்த்தர் என் மீட்பர். என் ஹார்ட்ல இருக்கிற வாழ்வு பிரச்சனை, என் ஹார்ட்ல இருக்கிற ஹோல், அல்லது எனக்குள்ள இருக்கிற டிஸ்டர்பன்ஸ், எல்லாவற்றையும் சுகமாக்குகிறவர் என்னோட இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். மருது உள்ள இருக்குமா? மருது எங்க இருக்குது? உங்களுக்கு இருக்குது. ஹல்லேலூயா. கரங்களை வச்சு சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் 6 கொரோனாவில் அடைபட்டு நாங்களும் இருந்தோம். ஏன்னா கவர்மெண்ட் வெரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்த அந்த 6 உள்ளே இருந்தோம். 6 முடிஞ்ச உடனே நாங்கள் எல்லாம் பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு எங்கள் காரில் ஏற்றிட்டு ஒத்தே ஓட்டோம். பார்த்தோம், கேரளாக்குள்ளே போகலாமான்னு பார்த்துருந்தோம். ஏன்னா அப்போ தான் கேரளா மீட்டிங்ஸ், கொஞ்சம் மீட்டிங்ஸ் முடிச்சிருந்தோம். கேரளாவில் உள்ள எக்ஸ்டேட் எல்லாம் போய் அங்கே உள்ளே போய் பேக்கெட்டாக இருக்கும், உள்ளே போய் ஊழியம் சுற்றிக்கிட்டே இருக்கலாம்னு நினச்சோம். கேரளாவில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக லாக்டவுன் போட்டாங்க. நேரே பார்த்தோம், மெல்ல ஆந்திராவில் திறந்துருக்காண்டான்னு தெரிஞ்சு 6 விடுறா எல்லாம்
பிரகாரம் எடு எடு சாமானத்தை நான் பறக்கி போடு வண்டியில் நீ சொல்லி எல்லாம் பறக்கி போட்டுட்டு கரெக்டாக நான் சொன்னேன் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன்னு நினைக்கிறேன் பாஸ்டர்கிட்ட வந்துச்சு. அதாவது போகிறோம் ஆந்திராவுக்கு போயிடணும் நேரே. ஆந்திராவில் சில மலை பிராந்தியங்கள் இருக்குது எங்களுக்கு தெரியும், அருமையான இடங்கள் ஒரு 12 தாலுகா இருக்குது, அங்கெல்லாம் போய் நிறைய குருசைகள் நடத்தியிருக்கிறோம். அங்கே போயிடுவோம் நீ சொல்லிட்டு போனால் போகணும்னு நினச்சேன். அன்னைக்கு நாங்கள் 4 பேர் மாடியிலிருந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம், என் மகளை காணோம், என்ன நான் கேட்குறேன் என்ன பிள்ளைய காணுமே என்னன்னு கேட்டால் அவளுக்கு பயங்கர காய்ச்சல், பயங்கர காய்ச்சல், உடம்பு வலி, ராத்திரிக்குள்ள என்ன நடக்க பாருங்க ஐயா அவளுக்கு அப்படி இப்படின்னு அவளை எழும்ப முடியல, பயங்கர டயர்ட்னஸ் அப்படிங்கிறாங்க என் ஒய்ஃப். நான் பார்த்தேன் அப்படியா, நாளைக்கு போகணும்னு நாளை மறுநாள் போகணும்னு முடிவு பண்ணியிருக்கிறோம், இவளுக்கு என்னன்னு பார்த்தா கரெக்டாக கொரோனா சிம்டம்ஸ். நான் போனேன், போய் இயேசுவின் நாமத்தினால சிம்பிளா உண்மையாகவே உங்களுக்கு தெரியப்ப நம்புவீங்க நீங்க, இயேசுவின் நாமத்தினால பி ஹீல்டு நீ சொல்லிட்டு எலும்பு மகள் அப்படின்னு எலும்புன்னு சொன்ன அவள் டக்குன்னு எந்திரிச்சா, நீ என்ன நினைச்சாலும் சரி டக்கு 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 டக்குனு அவள் அப்படியே வந்துட்டான் எங்க கூட ஜெபம் பண்ண. ஹல்லேலூயா. எப்படி பார்த்தா அடுத்த நாள் பார்த்தா என் பையன் படுத்துக்கிட்டான் அதே மாதிரி, அவன் இப்போ ரூம்ல கீழே படுத்து கிடக்கான், அவன் எங்கேன்னு கேட்டான் அவனும் அது மாதிரி, அவனுக்கு அப்படி இப்படி இப்படிங்கிறாங்க, சின்ன மாதிரி துள்ளி வருவானா என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அவன் அப்படி மேலெல்லாம் வலி அங்கெல்லாம் வலி, டேடி பெரிய காய்ச்சலாக இருக்குது ஒன்றும் செய்ய முடியாது வாயெல்லாம் உருமா இருக்குது, எந்திரிடா இயேசுவின் நாமத்தினால, கெட் ஆஃப் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், அந்தால எந்திரிச்சு அப்படி வரான், அவ்வளோதான், நல்ல கைகளை தட்டி இவ்வளோதான், தட்ஸ் ஆல். அதுக்கு பிறகு பார்த்தா உண்மையாக சொல்கிறேன் என் மனைவிக்கு வந்துச்சு, 2 நாளுக்குள்ள என்ன காமெடி, 2-3 நாளில் என் மனைவிக்கு வந்துச்சு. ஆஹா ஓ, அவங்களுக்கு ஒரு 2 நாள் பிடிச்சிக்கிட்டு அப்புறம் போயிட்டு அதே கொரோனா தான் எனக்கு வந்துச்சு, வந்துட்டு வந்த வேகத்திலே போயிட்டு நல்லா கைகளை திட்டுங்க, நான் காட்டேன் ஆண்டவரே ஆண்டவரே இது என்னப்பா இது என்னப்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா அநேகமாக கேள்வி கேட்க மாட்டேன் இது, ஆனால் இது என்னன்னு கேட்டேன், முதல்ல அது என்ன நீ உனக்கு தெரியணும், திஸ் இஸ் அ ட்ரைனிங். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குது, முதல்ல அதுக்கு என்ன பலம் உண்டு நீ உனக்கு தெரியணும் மகனே, தட் இஸ் வாட், இவ்வளோதான் அது, கோ தைரியம். அப்போ ஆந்திராவில் ஒரு பெரிய ஊழியக்காற்ற கேட்டேன், அண்ணே நான் அப்படி இப்படி கிளம்ப போறேன் அப்படின்னேன், ஆந்திராவுக்கா வந்துடாதுங்க, எத்தனை ஊழியக்காரங்க செத்துட்டாங்க தெரியுமா, எத்தனை பேர், எத்தனை அவரு இவரு இவரு இவங்க எல்லாம் திறந்துட்டாங்க, டெய்லி இத்தனை பேர் சாகுறாங்க, கவர்மெண்ட் தான் கொஞ்சம் திறந்துருக்குறாங்க, ஆனா ஸ்டில் த டெத் இஸ் கோயிங் ஆன், வந்துடாதுங்க அப்படின்னு சொன்னாரு. சொல்லி ரொம்ப அருமையா, என்ன ரொம்ப நேசிக்கிறவர், என்ன ரொம்ப நேசிக்கிறவர், வந்துடாதுங்கன்னு சொன்னாரு. ஆண்டவருடைய மனசுல சொல்றாரு, டேய் நல்லா கவனிங்க, கர்த்தருடைய ரகசியம் எப்படி இருக்கு பாருங்க, டே வெங்கல சர்ப்பத்தை உயர்த்தியாச்சு, வெங்கல சர்ப்பத்தை உயர்த்தியாச்சு. அது ஒரு இடத்துல தான் உயர்த்திருக்கோம், அது எல்லா இடத்துலையும் உயர்த்தல, ஒரு இடத்துல ஒரு பாளையத்தில் ஒரு இடத்துல வெங்கல சர்ப்பத்தை உயர்த்தியாச்சு. ஊரும் ஜனங்களும் பாளையமும் எங்கெங்கோ இருக்கிறாங்க, பரவி கிடக்கிறாங்க, புள்ள ஃபுல்லா கொள்ளிவாய் சர்ப்பங்கள் என்ன செய்யுது, சுத்திட்டு திரிஞ்சு மனுஷனை கொட்டு கொட்டு நீ கொட்டி கொண்டுட்டு இருக்குது. வெங்கல சர்ப்பம் ஒருத்தர் இதை போய் சொல்லணுமே, வெங்கல சர்ப்பத்தால் கடிபட்டவர்கள் இவர்களோ அவர்கள் தவறாதபடி அங்கே உயர்த்தப்பட்ட வெங்கல சர்ப்பத்தை பாருங்கள். அருமையான பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, இஸ்ரவேல் ஜனங்களே, பாளையம் எங்கும் குடியிருக்கிறவர்களே, யார் யார் வெங்கல சர்ப்பத்தால் கடிபட்டீர்களோ நீங்கள் தவறாமல் உடனடியாக தாமதிக்காமல் பயப்படாமல் விசுவாசத்தோடு அந்த வெங்கல சர்ப்பம் இந்த இடத்திலே உயர்த்தப்பட்டிருக்கிறது, நீங்கள் நிச்சயமாய் அதை பார்த்தால் நீங்கள் அழிந்து போக மாட்டீர்கள். இந்த செய்தியை சொல்ல ஆள் போகணுமா போகக்கூடாதா, நானா நான் எங்க போக, என்னைய கடிச்சிட்டுனா என்னையே என்னைய வெங்கல சர்ப்பம் லபுக்குன்னு கடிச்சிட்டா நான் என்ன செய்வேன், அட மடையா, அதான் அதே வெங்கல சர்ப்பத்தை நீயும் ஓடி போய் பார்க்க வேண்டியது தானே, உனக்கு அதே நற்செய்தி தான், யாருக்கெல்லாம் புரிஞ்சிருக்குது, நல்லா கைகளை தட்டி நல்லா கைகளை தட்டி. அங்க போனா அங்க பயங்கர ஜனங்கள்லாம் வேக்சினை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, வேக்சின் வரல வேக்சின் வரல, நாங்க போய் சபைகளில் போய் பிரசங்கம் பண்ணோம், சபைகள்லாம் அப்படி கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு அழகா ஆராதனை நடந்துச்சு. நாங்க போய் சொன்னோம், யாருக்கெல்லாம் ஏய் மருந்து கண்டுபிடிக்கல வேக்சின் கண்டுபிடிக்கல நீ பயப்படாதுங்க, மருந்து வேக்சின் இன்னும் வரல நீ பயப்படாதுங்க, வேக்சின் இல்லை மருந்து, 2000 வருடங்களுக்கு முன்பாக மருந்து கண்டுபிடித்தாகிவிட்டது, மருந்து இருக்கிறது, சில் திஸ் மெடிசின் இஸ் ஒர்க்கிங், இட் வில் ஒர்க், இது ஃபெயில் ஆகவே முடியாது, இந்த மருந்து தோற்று போகாது,
தடுப்பு மருந்து இல்ல, சுகமாக்கும் குணமாக்கும் மருந்து. ஹாலேலூயா! கரங்களை போய் சொல்லுங்க, ஹாலேலூயா, ஹாலேலூயா! அந்த மருந்தை கர்த்தர் கல்வாரி சிலுவையில் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு, அதை செய்து முடித்து இருக்கிறார். அதை விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஹாலேலூயா! அதை விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான், ஒருவனும் அழிந்து போவதில்லை. தேவ பிள்ளைகள் சொல்லுங்க ஆமேன், நல்ல சத்தமா சொல்லுங்க ஆமேன். அதைத்தான் பவுல் சொல்றார் ரோமர் 1:16 வாசித்தீங்கன்னா, 16:17 வாசிப்போம். ரோமர் 1:16-17 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவது, அவனுக்கு ரட்சிப்பு விடுதலை சுகம் ஆரோக்கியம் உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கு. இந்த சுவிசேஷமே தேவ பலனாயிருக்கிறது. எது தேவ பலனாயிருக்கிறது? வசனத்தை நல்லா பாருங்க, அது தேவ எது? இந்த சுவிசேஷமே தேவ பலனாயிருக்கிறது. யாருக்கெல்லாம் தேவ பலன் வேணும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்க குடும்பத்தை மீட்க, உங்க பிள்ளைகளை மீட்க உங்க பலனால் முடியாது. அது பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, அது தேவ ஆவியினாலே ஆகும். இந்த பலம் உங்களுக்கு வேணும்னா அது சுவிசேஷத்துல இருக்குது. ஹல்லேலூயா! அழிந்து போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த சுவிசேஷம் உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. பிள்ளைகள் என்ன ஆபத்துல இருக்கட்டும், அல்லது நீங்க என்ன ஆபத்துல இருந்தாலும் சரி, அது உங்களை வெட்கப்படுத்தாது. சுவிசேஷத்தை விசுவாசிங்க. அது என்னையா சுவிசேஷத்தை? கல்வாரி சிலுவையிலே அவர் எனக்காக மரித்தார். ஹல்லேலூயா! இதை விட்டு கொடுக்கவே கூடாது, இதை விட்டு கொடுக்கவே கூடாது. இது சாதாரண ஆளுகளுக்கு இது பைத்தியம் மாதிரி தோணும். அழிஞ்சு போறவனுக்கு, கெட்டு போகிறவனுக்கு, ஊர்ல உள்ளவனுக்கு இது பைத்தியம் மாதிரி தோணும். சிலுவையை பற்றிய உபதேசம் அழிந்து போகிறவனுக்கு, கெட்டு தொலைந்து போகிறவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். ரட்சிக்கப்படுகிற, விடுதலை அடைய போகிற நமக்கோ அதுவே தேவ பலனாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் சொல்லுங்க, அதுவே தேவ பலனாய் இருக்கிறது. எல்லாரும் வாயத்திர சொல்லுங்க, அதுவே தேவ பலனாய் இருக்கிறது. நல்லா சொல்லுங்க, தேவ பலனாய் இருக்கிறது. ஒரு வீராப்பில சொல்லுங்க, அதுவே தேவ பலனாய் இருக்கிறது. அதுவே தேவ பலனாய் இருக்கிறது. அந்த சுவிசேஷமே ரட்சிப்பு உண்டாவதற்கு அது, அந்த சுவிசேஷமே தேவ பலனாய் இருக்கிறது. அது வேணா இருக்கட்டும், எந்த ஆபத்து வரட்டும், எந்த சிக்கன் வரட்டும், எந்த துன்பம் வரட்டும், எந்த வைரஸ் வரட்டும், யுத்தங்கள் வரட்டும், நாடுகள் அழியட்டும், எது வேணா நடக்கட்டும், இந்த சுவிசேஷமே உங்களை பாதுகாக்க போதுமான தேவ பலனா இருக்கிறது. நோ டவுட். ஹல்லேலூயா! மந்திரமாவது பில்லிசூனியமாவது, பரம்பரை சாபமாவது, வாதை நோய் துன்பமாவது, எதா இருந்தா என்ன, கிறிஸ்து எனக்காக மரித்தார், என் பிள்ளைகளுக்காக மரித்தார், என் கணவனுக்காக மரித்தார், என் கணவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், என் கணவன், நானும் அவனும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். பொல்லாத பிசாசே, பொல்லாத சத்ருவே, குடிவெறியின் ஆவியே, உனக்கு என் கணவன் மேல, என் சரீரத்தின் மேல அதிகாரம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம், ஒரே சரீரமாக இருக்கிறோம், என் சரீரம் கணவனுடைய சரீரமும் ஒன்று, இதை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை திறவுங்கள். திறக்கவே இல்லையா கதவு? நிறைய கதவு திறக்காம இருக்கு இல்லையா? அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், கர்த்தர் இப்படி இப்படிலாம் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரு, நிறைய என்ன நம்ம பெற்றுக்கொள்ளலை, நிறைய கதவுகள் திறக்காம இருக்குது. சொல்லுங்க, வாசல்களே சொல்லுங்க, வாய் திறந்து வாசல்களே, நல்லா சொல்லுங்க. இது அற்புதமான காரியம், நீங்கள் உங்கள் ஜபத்தில் அனைத்தையும் நம்ம சொல்லுங்க. வாசல்களே, உங்கள் கதவு உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், உயர்த்துங்கடா. அநாதி கதவுகளே, பரம்பரை பரம்பரையாக பூட்டப்பட்ட கதவுகளை உயருங்கள். சொல்லுங்க சத்தமா, சும்மா சொல்ல உடம்பு உயராது, சொல்லுங்க உயருங்கள், உயருங்கள். மகிமையின் ராஜா வந்திருக்கிறார்.
சத்தமா சொல்லுங்க, மகிமையின் ராஜா வந்திருக்கிறார். இந்த கட்சிக்காரங்க வாழ்க வாழ்க சத்தம் போடுற எப்படி போடுவான் தெரியுமா உங்களுக்கு? மந்திரி வந்துட்டாருன்னா என் சத்தம் தான் பெருசா இருக்கணும், உன் சத்தம் தான் பெருசா இருக்கணும், வாழ்க வாழ்கனி போட்டு சத்தம் போடுவான். போட விட்டா சொல்லுங்க, மகிமையின் ராஜா. சந்தோஷமா சொல்லுங்க, நீங்க சொல்ற அழக பார்த்தாலே மகிமையின் ராஜா வந்திருக்கிறாரா சொல்லுங்க. மகிமையின் ராஜா வந்திருக்கிறார். திறவுங்கள்டா, திறவுங்க, திறவுங்க. அனாதி கதவுகளை உயருங்கள். ஏய், மகிமையின் ராஜா வந்து அந்த கதவுகள் கேட்கும், அந்த கதவுகள் கேட்கும். யாரா நீ? நல்லா கவனிங்க, இது சத்தியத்தை சொல்றேன். யாரா நீ? அந்த கதவு கேட்கும். நீங்க என்ன சொல்றீங்க? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜாவா? எங்கடா மகிமையின் ராஜா? தரக்கலாம் முடியாது. எங்க மகிமையின் ராஜா? நீங்க சொல்லணும், மகிமையின் ராஜா இங்க இருக்காரடா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குது? நல்ல நல்ல கதவுகள் எல்லாம் திறக்கிற மாதிரி மகிமையின் ராஜா. ஏய், மகிமையின் ராஜா இங்க. சரிதானா இல்லையா? மகிமையின் ராஜா எங்க இருக்கிறாரு சொல்லுங்க. எங்க இருக்காரு? சத்தமாக அழகா சொல்லுங்க. எனக்குள்ளே மகிமையின் ராஜா. அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் ப்ராக்டிஸ் பண்ணாத எதையும் சொல்றதில்லை. நான் ப்ராக்டிஸ் பண்றத ரொம்ப பிரசங்கம் பண்றதில்லை. நான் அனுபவிக்காத எதையும் பிரசங்கம் பண்றதில்லை. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் நாலு வண்டி, எட்டு பேரை வேலைக்கு வச்சு, நாங்கள் வீட்டார் அஞ்சு பேர் எல்லாரும் சேர்ந்து இடம் விட்டு விட்டு ஆப்பிரிக்கா கண்டத்தில் கென்யா டு உகாண்டா, உகாண்டா டு ருவாண்டா, இப்படின்னு ருவாண்டா டு உகாண்டான்னு சொல்லி நாங்கள் எல்லா வண்டி வாகனத்தோடு போனோம். யாருக்கும் என்ன கிடையாது? பெர்மிட் கிடையாது. வண்டி வாங்கக்கூடாது, ஆட்களை வேலைக்கு வைக்கக்கூடாது. சட்டப்படி அது மகாபெரிய குற்றம். நாங்கள் எப்படியா கடந்து சென்று மூன்று தேசங்களில் 42 ஓப்பன் இயர் திறந்தவெளி மைதானங்களில் கென்யா, உகாண்டா, ருவாண்டா தேசங்களில் குருசைடு நடத்தினோம். போலான்னு இங்கேருந்து போய் அங்கே போய் வாகனங்கள் எல்லாம் ரெடி பண்ணும்போது ஒரு பயங்கர பயம் வந்துச்சு. இந்த ரெக்கார்டு இல்லாமல், ஒழுங்காக எல்லாம் இல்லாமல் எப்படி போகிறது? எப்படி இதுக்குள்ளே தகுந்த பாஸ்போர்ட் இல்லாமல், விசா இல்லாமல் எப்படி போகிறதுங்கும்போது கர்த்தர் சொன்னார், மோசே அனுப்பின ஆட்கள்லாம் விசாவும் ஸ்டாம்ப் பண்ணி போயிட்டுனாடா போனாங்க ஒற்றர்கள்லாம். ஹலோ, இருக்கீங்களா? யோசுவா அனுப்பின ஒற்றர்கள்லாம், அந்த தேவ மனிதர்கள்லாம் ஸ்டாம்ப் போட்டு, விசா போட்டு, கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்தலம் போட்டுட்டா போனாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எனக்கு விசா தந்திருக்குதுயா. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டாம்ப் பண்ணியிருக்கிறேன். சரிதானா இல்லையா? எங்கள் தேவனை ராஜரீகம் பண்ணுகிறவர். எல்லாம் வாய் தெரிஞ்சுங்க, எங்கள் தேவனை ராஜரீகம் பண்ணுகிறவர். நாடு விட்டு நாடு, பட்டணம் விட்டு பட்டணம், எத்தனையோ பிரச்சனைகள், ஆபத்துகள், உபத்திரவங்கள், டேஞ்சரஸான ரிப்பேர், எல்லாம் டேஞ்சரஸான ஆக்சிடென்ட் எல்லாம் நாங்கள் மீட் பண்ணோம். ஆனாலும் கர்த்தர் ஒருவன் கையிலும் எங்களை அகப்பட வைக்கவில்லை. கைகளை நல்லா தட்டி, கைகளை தட்டி, நீங்கள் நம்பணும், நீங்கள் நம்பணும், நீங்கள் நம்பணும், நீங்கள் போகிற இடத்துலெல்லாம் நம்பணும். உங்களை தடுப்பேன், அழிக்கிறேன், உங்களை நாசமாக்கிறவன் நீ சொல்கிறவனை பற்றி நீங்கள் நம்பணும். ஆர் யூ ஏ காட்? நீ நாடா கடவுள்? நோ, யூ கேனாட் டு எனி திங். மை ஃபாதர், என்னுடைய ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுக்காமல் இருந்தால் என் மேல உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என் எதிராளிகளுக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. எத்தனை பேர் சொல்லுவீங்க அப்படி? கைகளை வச்சு சொல்லுங்க ஹாலேலூயா, ஹாலேலூயா சொல்லுங்க, ஹாலேலூயா. உகாண்டால ஒரு அதிகாரி இருந்து பேசிட்டு இருந்தாரு, எமிக்ரேஷன்ல விடவே மாட்டேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன நீங்க கடவுள் மாதிரி பேசுறீங்களா அப்படின்னு. அவனுக்கு சிரிப்பு வந்துட்டு, என்ன சார் கடவுள் மாதிரி பேசுறீங்க? ஆண்டவர், அவன் கிறிஸ்டியன் தான், ஆண்டவர் என்னை அனுப்பி இருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். அவன் பார்க்குறான், என்ன என்ன தைரியம் உங்களுக்குன்னு சொன்னேன். அவர் என்னோட இருக்கிறார், அதான் தைரியம் அப்படின்னேன். என்ன தைரியத்தில் பேசுறேன்? நேபுகாத்நேச்சர்ட்ட போய் தானியல் பேசுறான், எங்கள் தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். யார்கிட்ட? இவன் அடிமை அனுக்க வேண்டியவன். முன்ன இப்படி நிற்க வேண்டியவன் தம்பா சொல்றா, எங்கள் தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். டேனியல் 2:21 எழுதியிருக்குது, அவர் உன்னை போல ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் எங்கள் தேவன். எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அத்தனை பெரிய ராஜா தானியலுக்கு முழங் அப்படி நெடுஞ்சான் கணையா விழுந்து தானியலை வழங்குவான். நல்ல கைகளை தட்டி தேவ பிள்ளைகள்,
உங்களை மறிக்க இந்த உலகத்துல எந்த சக்திக்கும் அதிகாரம் கிடையாது. உங்களை அழிக்க எந்த சக்திக்கும் அதிகாரம் கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அதை கரங்களை உயர் சொல்லுங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா. மகிமையின் ராஜா வந்திருக்கிறாரு. நீங்க போல்டா சொல்லலாம், எங்கன்னு கேட்டா அவர் இங்க தான் இருக்கிறாரு. நிச்சயமா எனக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாய் அவர் வாசமா இருக்கிறார். கதவுகள் திறக்கட்டும், வாசல்கள் திறக்கட்டும் என்று நீங்க கமாண்ட் பண்ண உங்களுக்கு முழுக்க அதிகாரம் இருக்கிறது. ஹாலேலூயா, கரங்களை உயிர் சொல்லுங்க. ஹாலேலூயா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் நீ சொன்னவர் நிச்சயமா நீங்க சொல்லும்னு கதையை முடிச்சிருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை பிலாத்து சொல்றான், ஆண்டவற்றை சொல்றான், என்ன ரொம்ப மௌனமா இருக்க, நான் பேசிட்டு இருக்கிறேன், நான் ராஜா, நான் அதிபதி, உனக்கு தெரியாதா நான் பேசிட்டு இருக்க, நீ மௌனமா இருக்கிறிய. இயேசு, உனக்கு தெரியாதா உன்னை விடுவிக்கவும் சிலுவையில் அறையவும் எனக்கு இந்த பிலாத்துவுக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதா நீ சொன்னவனே? ஆண்டவர் சொல்றாரு, என் பிதாவின் இடத்தில் இருந்து உனக்கு கொடுக்கப்படாவிட்டால் என் மீது உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நல்லா கைதட்டுங்க, சொல்லுங்க. அப்படி எந்த பிளாக் மேஜிக், எந்த விச்சுக்ராப்ட், எதுவும் எங்க மேல அதிகாரம் கிடையாது. தைரியமா சொல்லுங்க, எந்த பில்லி சுனியோ குட்டிசான சாத்தானுக்கும் எங்க மேல அதிகாரம் கிடையாது. எங்க மேல இருக்கிற வாதை, நோய், துன்பம், சாபம் எல்லாவற்றையும் போக்க, நீக்க, கட்டளையிட எங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை எங்கள் தேவனிடம் இருந்து பெற்றிருக்கிறோம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க இப்படியா எதிர்த்து நின்னா அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹாலேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த சுவிசேஷமே தேவ பலனா இருக்கிறது. அடுத்த வசனம் வாசிங்க, 1:17, ரோமர் 1:17. அடுத்த வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. நல்ல கவனிங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, இதை கவனிங்க நல்லா, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. நல்லா கவனிங்க, விசுவாசத்தினால் என்ன உண்டாகுமா? தேவ நீதி உண்டாகும். அந்த தேவ நீதி விசுவாசத்திற்கென்று இந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தினால் தேவ நீதி வெளிப்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு கர்த்தர் கற்றுத்தந்த கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம், அந்த தேவ நீதிகள் எல்லாம், நீங்கள் எப்படி விடுதலை அடைவீங்க, எப்படி சுகம் அடைவீங்க, எப்படி ரட்சிக்கப்படுவீங்க, எப்படி உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் எல்லாம் எப்படி ஏழு வழியாய் சிதறி போவார்கள், எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்களோ அவர்கள் எல்லோரும் எப்படி உங்கள் பட்சமாய் வருவார்கள், இவைகள் எல்லாம் தேவ நீதி. இந்த தேவ நீதி எல்லாம் விசுவாசத்தினால் உண்டாகும். நல்ல கவனிங்க, விசுவாசத்தினால் உண்டாகும். நீங்க விசுவாசித்து கேட்கும் போது, விசுவாசித்து கமாண்ட் பண்ணும் பொழுது, விசுவாசித்து நீங்க கேட்டு கெஞ்சும் பொழுது அது நடக்கும். அது விசுவாசத்திற்கென்று இந்த சுவிசேஷத்தினால் தேவ நீதி வெளிப்படும். எதனால வெளிப்படும்? சுவிசேஷத்தினால் வெளிப்படும். சுவிசேஷம் யாருக்கோ தெருவில் கிடக்கிற முன்னப்பின்ன தெரியாதவனுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் எப்பொழுதும் எல்லா காரியத்திற்கும் இந்த சுவிசேஷமே தேவ பலனாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஆமேன். திறக்காத கதவுகளை திறக்க, ஐயா முடியாத காரியங்களை முடிக்க, வேண்டிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள இந்த சுவிசேஷம், அவர் கல்வாரி சிலுவையிலே செய்த அந்த தியாகம் உங்களுக்கு எப்பொழுதும் மிகுந்த பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். ஹாலேலூயா. வாயத்திறன் சொல்லுங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா. 2 Corinthians 5:17 வாசித்தீங்கன்னா, இப்படி இருக்க, இப்படி இப்படியெல்லாம் இருக்கிறதுனால ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. சொல்லுங்க, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து. வாயத்திறன் சொல்லுங்க. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, புது சிருஷ்டியா. நான் சொல்லுங்க, புது சிருஷ்டி எங்க அப்பாவை மாதிரி அம்மாவை மாதிரி கிடையாது. ஆமா, மாம்சத்தாலும் இரத்தத்தாலும் பிறந்த கதை பழைய கதை, இப்ப ஆவியினால் பிறந்திருக்கிறேன். சொல்லுங்க, வாய் திறந்து, ஆவியினால் பிறந்திருக்கிறேன், மறுபடியும் பிறந்திருக்கிறேன்,
பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிட்டு புது சிருஷ்டியா இருக்கிறேன், அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி இல்ல புது சிருஷ்டியா இருக்கிறேன். புது சிருஷ்டினா மனுஷன் ஒரு சிருஷ்டி, மிருகம் ஒரு சிருஷ்டி, இப்படி பல சிருஷ்டிகள் இருக்குது. இந்த சிருஷ்டி மனிதரும் தேவனும் ஒன்றா இருக்கிற சிருஷ்டி. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குது? அல்லேலூயா. இந்த சாதாரண மண்பாண்டத்துக்குள்ள பொக்கிஷம் இருக்கிற அந்த தேவ மகிமை இருக்கிற ஒரு சிருஷ்டி இது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க இதை விசுவாசிச்சாலே, உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர்னு விசுவாசிச்சாலே, உங்களுக்கு இருக்கிற சின்னது சின்னது காடை கவுதாரி சின்ன சின்ன கிச்சிலி கிச்சிலி எல்லாம் பறந்து தன்னாலே ஓடிடும், தன்னாலே போயிடும். எல்லா சந்தேகங்களும் போயிடும், எல்லா பயங்களும் போயிடும், எல்லா பலகீனங்களும் போயிடும். எல்லா செவிட்டு ஆவி, குருட்டு ஆவி, எல்லா பலகீனத்தின் ஆவி, ஈவன் கேன்சர் ஆவி, என்ன ஆவியா இருந்தாலும் எது எல்லாம் குரு எல்லாம் எல்லாம் தன்னாலே போயிடும். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஹல்லேலூயா. இந்த அக்கினி உங்களுக்குள்ள தகிக்கும் பொழுது, இந்த அக்கினி உங்களை ஆவியாமல் எரிந்து கொண்டே இருக்கும் பொழுது, அங்க ஒன்னும் உங்க உங்க பலிபீடத்து பக்கமே வர முடியாது. ஹல்லேலூயா. பலிபீடத்தை செப்பனிடுங்கள், பலிபீடத்தை செப்பனிடுங்கள். அக்கினி தானாக வந்து அங்கே தங்கி இருக்கும். அசுசியான யாதொன்றை கண்டும் அவர் வெளியேறி விடாதபடி உங்கள் பாளையம் பரிசுத்தமாய் இருக்க கடவது. ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜனாய் ராஜரீகம் பண்ணுகிறவராய் உங்களுக்குள்ளே, உங்க குடும்பத்திற்குள்ளே, உங்க வீட்டிற்குள்ளே அவர் எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்படுவார்கள். இந்த ஆவியானவர் வரும் பொழுது என்ன செய்யும்? எல்லா சூழ்நிலைகளும் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ஆவியானவர்? இந்த கர்த்தரே ஆவியானவர். வாய் திறந்து சொல்லுங்க, கர்த்தரே ஆவியானவர். நல்லா சொல்லுங்க, வாய் திறந்து, கர்த்தரே ஆவியானவர். அழகா சொல்லுங்க, கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. நோ அதர் வே, நோ அதர் வே. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை, ரட்சிப்பு, சுகம், ஆரோக்கியம். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆவியானவர் வரும் பொழுதுதான் நான் சொன்னேன், நீங்க ஆண்டவர் கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், வெகு நாளாய் வெகு நாளாய் காத்திருக்கிறவர்கள், புது பல அடைந்து கழுகுகளை போல பறக்கணும்னா, நோ அதர் வே, நோ அதர் வே. ஆவியானவர் உங்கள் மீது, பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க? பலனடைவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் பிரியாவிடை, நான் போயிட்டு வரேன், பை பை மக்களே, நல்லா வாழுங்க, அப்படி வாழுங்க, இப்படி வாழுங்க, நான் போயிட்டு வரேன் நீ சொல்லும் பொழுது, அவர் சொன்ன கடைசியா சொன்ன அற்புதமான விஷயம், பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது நீ என்ன செய்வீங்க? பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. எல்லா பாவத்துக்கு விரோதமான பலன், வியாதிக்கு விரோதமான பலன், மந்திரவாதத்துக்கு விரோதமான பலன், பலகீனங்களுக்கு விரோதமான பலன், எல்லாவற்றிலும் பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த பலன் அடைஞ்சிருக்கிறீங்க? கைகளை வச்சு சொல்லுங்க ஆமேன். பலன் அடைஞ்சிருக்கிறேன். சொல்லுங்க வாய் திறந்து, பலன் அடைஞ்சிதான் இருக்கிறேன், பறக்க போறேன். சொல்லுங்க வாய் திறந்து, பறக்க போறேன். எப்படி பறப்பீங்க? கழுகு போல ரெக்கைகளை அடிச்சு. வாய் திறந்து சொல்லுங்க பாப்போம். சொல்றது நல்லா சொல்லணுமே. கழுகு போல, சந்தோஷமா சொல்லுங்க, கழுகு போல ரெக்கைகளை அடித்து பறக்க போறேன், பறக்க போறேன். நானும் என் பிள்ளைகளும் பறப்போம், என் குடும்பம் பறப்போம், உயர உயர பறப்போம். ஹல்லேலூயா. வாயை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அக்கினி உங்க மேல இருக்கும் பொழுது, இந்த அபிஷேகம் உங்க மேல இருக்கும் போது, இந்த ஆவியானவர் உங்க மேல இருக்கும் பொழுது, எத்தனை பெரிய மாற்றங்கள் உண்டாகும் உங்க வாழ்க்கையில. இன்னைக்கு பகல் ஃபுல்லா நம்ம அதுதான் பார்த்தோம், ரொம்ப விரிவா பார்த்தோம். அந்த அக்கினி உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது எத்தனை மாற்றம், எத்தனை மகிழ்ச்சி. ஐயா, கர்த்தருடைய கையில நீங்க எப்படி இருப்பீங்க? கர்த்தருடைய கையில எவ்வளவு மகிமையான கிரீடமா இருப்பீங்க? அலங்காரமான கிரீடமாய் ராஜ முடியா இருப்பீங்க? அவர் உங்களை எப்படி நேசிப்பாரு? நீங்க மக்கள் உங்களை எப்படி நேசிப்பாங்க? உங்க வாழ்க்கை எப்படி மாறி போகும்? பகல்ல ரொம்ப விரிவா பார்த்தமே. பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது இதெல்லாம் நடக்கும் உங்க வாழ்க்கையில. ஹல்லேலூயா. வாய் திறந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. கடைசியா மூன்று வசனங்களை பார்த்துட்டு ஜெபிக்க போகிறோம். இந்த மூன்று வசனங்களும் கர்த்தர் நீங்க பாருங்க, உங்களை சுகம், உங்களுக்கு ஏன் வியாதி வந்துட்டு நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு ஏன் வியாதி வந்துட்டு நான் சொல்லட்டுமா? சிலர் வியாதிப்பட்டீங்க, ஏன்? தேவ பிள்ளைகளுக்கு வியாதி வந்தது, நீங்க முதல்ல சுகமடைஞ்சு சுகம் கொடுக்கிறவர்களாய் மாற்றுறதுக்கு.
God want to give you training. உங்கள் விரல்களை போருக்கும் கால்களை கைகளை எல்லாம் யுத்தத்திற்கும் பழக்கி வைக்கிற கர்த்தர். நல்ல கைகளை தட்டி, நல்லா தட்டி, நல்லா தட்டி. No doubt, no doubt, no doubt. எல்லாம் சொல்லுங்க no doubt. ஆயத்திரம் சொல்லுங்க no doubt. நீங்க எல்லாரும் சாதாரண ஆட்கள் கிடையாது. நீங்க இருக்கிறது பூரண சுவிசேஷ. சொல்லுங்க எங்க இருக்கிறீங்க? பூரண சுவிசேஷ பெந்தேகோஸ்தே சபை. அதுக்காக ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். ஹலோ, நீங்க ரட்சிக்கப்பட்டது எதுக்கு தெரியுமா? முதல்ல நான் சொன்னது சிலருக்கு புரியாது. நோய் அதுக்காக வந்துச்சு. நீங்க ரட்சிக்கப்பட்டது எதுக்கு தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் என்ன செய்துட்டேன், ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு முதல் பிரதான நோக்கம் அதுதான். ஆச்சரியமான ஒளியில இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்காக உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், ரட்சிக்க உண்டாகிறார். எல்லா கைகளை தட்டி ஹாலேலூயா. உங்களுக்கு வியாதி வந்தது, உங்களுக்கு வியாதி வந்தது, கர்த்தர் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க விரும்புறாரு. எப்படி இருந்துச்சு? ஐயோ என்ன பாடுபட்டேன், என்ன அவஸ்தப்பட்டேன், இப்ப என்ன ஆச்சு? ஒரு செகண்ட்ல எல்லாம் சரியாயிட்டு, அப்புறம் என்ன செய்யலாம்? இது போல பாடுபடுறவங்க, உபத்திரவப்படுறவங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்? சுகம் கொடுக்க போறேன், அவங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த போறேன். அந்த காரியத்திற்காக கர்த்தர் உங்களை பழக்குவிக்கும் வண்ணமாய் இதை அனுமதித்தார். நம்பர் பிள்ளைகள் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தம் ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. அதான் கர்த்தருடைய சித்தம். அதான் தான் நான் எங்க பேசினாலும் ஓப்பனா பேசுவேன், ஓப்பனா பேசுவேன். ஹாலே கைகளை போய் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இதை செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். என்ன சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, பிளைண்டா நம்புங்க, விசுவாசிங்க, அது நடக்கும். அது தேவ நீதி. நீங்க கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். என் நாமத்தினாலே என் பிள்ளைகள், என்னை விசுவாசிக்கிறவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். முதல்ல உங்க மேல இருக்கிறத, உங்க குடும்பத்தில் இருக்கிறத, உங்க பிள்ளைகள் இருக்கிறத, உங்களுக்கு வழியில வர்றத எல்லாம் துரத்துங்கள். அதிகாரத்தை கையில் எடுங்க. ஆயத்திரம் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 61 இருந்து வாசிப்போம். அதுல என்ன சொல்லியிருக்குதோ இது ஆண்டவருக்கு லூக்கா 4 சொல்லப்பட்டிருக்கோம். ஆண்டவர் அதை தனக்கே என்று உரிமை பாராட்டுவார். இன்றைக்கு தேவ மனிதர்களும் தேவ பிள்ளைகள் எல்லாரும் அதை உரிமை பாராட்ட முடியும், முடியும். அதை பார்க்க போறோம், அதை பார்த்துட்டு இன்னைக்கு ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உரிமை பாராட்டினார். நாள்ல லூக்கா 4 இது என்னை குறித்து எழுதி இருக்கிறது. புஸ்தகத்துல என்னை குறித்து எல்லாரும் கல்லெடுத்து எழுதி ஆரம்பிச்சுனா ஒன்ன குறிச்சு எழுதி இருக்குது நீ சொல்லி. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை திருச்சபைக்கு, திருச்சபையின் பிள்ளைகளுக்கு, ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை போய் சொல்லுங்கம்மா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் எகிப்தை விட்டு, பாவத்தை விட்டு வெளியே வந்தீங்களோ, உங்க நீ உங்க எல்லாரையும் குறித்து ஆண்டவர் விசுவாசிகள் கணக்கில் வைக்கல, தேவனுடைய சேனையாய் கணக்கில் வச்சிருக்கிறாரு, கர்த்தருடைய யுத்த வீரர்களாய் வச்சிருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, அந்த 430 நல்ல கவனிங்க, 430 வருடமாய் அடைபட்டு இருந்த அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்கள் அந்த எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது வேதம் என்ன சொல்லு தெரியுமா? அவங்கள குறித்து, அவங்க பாருங்க எல்லா பலவிதமான வேலைகளை செய்துட்டு இருந்தாங்க, அவங்கள குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 430 வருடம் முடிந்த அன்றைய தினமே, அன்றைய தினமே கர்த்தருடைய பிள்ளைகள்னு எழுதல, கர்த்தருடைய அல்லது கர்த்தருடைய உறவுகள்னு எழுதல, கர்த்தருடைய சேனை அணி அணியாய் புறப்பட்டது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குது? கர்த்தருடைய சேனை அணி அணியாய் புறப்பட்டது. அப்ப நீங்கெல்லாம் யாரு? கையை ஓய் சொல்லுங்க, நான் கர்த்தருடைய சேனை. நல்ல ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் இருக்கிறீங்க, வலது கையை ஓய்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நான் சாதாரண விசுவாசி அல்ல, கர்த்தருடைய சேனை. வாயை திறந்து, வாயை திறந்து நல்லா சொல்லுங்க, கர்த்தருடைய சேனையாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசியா இருக்க போறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை எடுக்க போறீங்களா?
விசுவாசிகள் ஆன போதே உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துங்கள். பாருங்க ஏசாயா 61:1-2-3 விரைவாய் பார்ப்போம். விரைவாய் பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். இதுதான் சீரியஸ் பிளேஸ். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எல்லாரும் வாய் திற சொல்லுங்க. இது எனக்கு மட்டும் இல்ல, நான் தான் என் மேலதான் இருக்கிறாருன்னு நான் சொல்ல முடியாது. எல்லா தேவ பிள்ளைகளும் வாய் திற சொல்லுங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் வாய் திற சொல்லுங்கம்மா. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் நல்ல அழகா ஸ்டைலா ஒரு கெத்தோட சொல்லுங்க. ஆவியானவர் என் மேல் கைய வச்சு சொல்லுங்க. என் மேல் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு, உபத்திரவப்பட்டவர்களுக்கு, நோய்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். சொல்லுங்க வாயத்திற, என்னை அபிஷேகம் பண்ணினார். இத மறந்த அபிஷேகம் எங்க போச்சுன்னு தெரியாம போயிரும். அதற்கு தான் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர். உங்களை மேல இருக்கிற பிரதானமான நோக்கம் சுவிசேஷத்தை அறிவிக்க. சாதாரண சுவிசேஷத்தை அல்ல, பூரண சுவிசேஷத்தை. எனக்கு மட்டும் இல்ல சுவிசேஷம், எனக்கே முதல்ல சொல்லிக்கிடுறேன். நான் பெற்ற சுவிசேஷம் எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு, என் தெருவுக்கு, என் ஊருக்கு, என் தேசத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை, நல்ல சந்தோஷம் சொல்லுங்க, என்னை அபிஷேகம் பண்ணினார். சிறுமைப்பட்டவர்களுக்கும் நொந்து போனவர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து போங்க. என்னெல்லாம் நடக்கும் இந்த பாருங்க, உங்க மேல அவர் இருக்கிறதுனால என்னெல்லாம் மத்தவங்களுக்கு நடக்கும், என்னெல்லாம் உங்களுக்கு நடக்கும். முதல்ல எல்லாம் உங்களுக்கு நடக்கும். இதுல சொல்றது எல்லாம் உங்களுக்கு நடக்கும், பிறகு உங்க மூலமாய் நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா. உங்களை மட்டும் ரெச்சிட்டு அப்படி விட்டுட்டு, அப்படி போய் இழுத்து விட்டுட்டு, சுகமா இரு, நல்லா படுத்துக்க, அமர்ந்து இருந்துக்க, சந்தோஷமா இரு. நோ. உங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. உங்களை விடுவிச்சு, உங்களை நறுங்குண்டவர்களை, காயம்பட்டவர்களை, உபத்திரப்பட்டவர்களை, உங்களை விடுவிச்சு, உங்களை ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கு, உங்களை விடுவிச்ச பிறகு உங்க மூலமா எல்லாருக்கும் செய்ய விரும்புகிறார். எல்லா கைகளை தட்டி மாய்ச்சிக்கான். உங்க மூலமா அவர் செயல்பட விரும்புகிறார், மாற்றமே இல்லை. அதனால தான் அவர் உங்க மேல இருக்கிறார். நீங்க பாருங்க, அவரை நீங்க அடக்கி வைக்க கூடாது. அவர் அடக்கி வைக்க கூடாது. அவர் உங்கள்கிட்ட இருந்து என்ன செய்வார், உங்கள்கிட்ட போக விரும்புவார், உங்கள்கிட்ட இருந்து பேச விரும்புவார். நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா உங்க பக்கத்தில் இருக்கவங்க, உங்க கூட படிக்கிறவங்க, உங்க தெருவில் உள்ளவங்க, உங்க உறவுகள்கிட்ட தைரியமா சொல்லுங்க இந்த இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பார். இந்த இயேசு நான் அல்ல, இந்த கிறிஸ்து உங்களை உயர்த்துவார். இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். தைரியமா உங்க வாயினால சும்மா அவுத்து விடுங்களா. இப்படிதான் நிறைய பேர் விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் விடுறாங்க. நோ. முதல்ல உங்களை பெர்ஃபெக்டா வச்சிடுங்க. நீங்கள் ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டை என்ன செய்யுங்க, வாழ்த்துங்க. சமாதான பாத்திரம் அங்கே இருந்தால் அது அங்கே தங்கும். அல்லது திரும்பி வந்துட்டு போட்டு உங்களுக்கு என்ன, ரொம்ப செலவு ஒண்ணு கிடையாது. தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சொல்லுங்க, என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, நொறுங்குண்டவர்களுக்கு, சிறைப்பட்டவர்களுக்கு, கட்டுண்டவர்களுக்கு, துயரப்பட்டவர்களுக்கு, சாம்பலா போனவர்களுக்கு, துயரத்தில் மாட்டிக்கொண்டவர்களுக்கு ஆறுதல் செய்யவும். அவர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கவும். வாயை திறந்து சொல்லுங்க, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கவும். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும். கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கட்டவிழ்த்தலை சொல்லவும். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டவும். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும்,
உங்க பிள்ளையா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், யாரா இருக்கலாம், நீங்களா கூட இருக்கலாம், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் என்னை அனுப்பினார். நான் சொல்றேன், கர்த்தர் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இப்படி இப்படி காட்டுங்க பாப்பலாம். ஹல்லேலூயா, எல்லாரும் சந்தோஷமா இப்படி காட்டுங்க பாக்கலாம். ஹல்லேலூயா. No doubt, sir, that is why God anointed you. Hallelujah. Alla kaigala thatti, mighty God, mighty God. Modalla ungalku ipo nadaga pogudhu, nama marubadi varshaya paathruvom, paathittu jabikka porom. Hallelujah. Ellar nambrigala ungalku dhaan modalla, ungalku dhaan modalla adu arivikka idhula elidipattirukku. Kartharaya aandavar ennai anuppinar, ni naan vandirukiren. Hallelujah. Vaanga modalla idu vaanga paakalam, ellar kavanamaga kavuninga. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு நல்ல செய்தியை சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்கள் கவனிங்க, இருதயம் நறுங்குண்டு போய் வந்தவங்களுக்கு இந்த சுவிசேஷத்தினால என்ன நடக்குது? காயம் கட்டுதல் நடக்குது, காயம் கட்டுதல் நடக்குது. Hallelujah. தொடர்ந்து சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் நல்லா கவனிங்க, வெரி சீக்ரெட் வண்டர்ஃபுல், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். ஹே, யூ ஆர் ஃப்ரீ, கம் அவுட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். யூ ஆர் ஃப்ரீ, இயேசுவுடன் நேசிக்கிறார், இயேசு உனக்காக சிலுவையில் மரிச்சார். யூ ஆர் ஃப்ரீ, கம் அவுட். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூறவும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். கட்டுண்டவர்களுக்கு அங்க அதுல கட்டு, இதுல கட்டு, திருமணத்துல கட்டு, பிசாசு கட்டு, இல்லனா உபத்திரவ கட்டு, இல்லனா மந்திரவாத கட்டு, எல்லா கட்டுண்டவர்களுக்கும் என்னத்தை செய்யவும்? கட்டவிழ்த்தலை கூறவும். அங்க கிடந்து கட்டெல்லாம் பிடிச்சு, அவளு கட்ட, அவளு கட்ட, அப்படி அவளு, இப்படி அவளு, அப்படி அவுக்கவா, என்ன சொல்லிருக்குது? கட்டவிழ்த்தலை கூறவும். எல்லாரும் சொல்லுங்க, கட்டவிழ்த்தலை, 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 கட்டவிழ்த்தலை கூறவும், கூறவும், சொல்லவும், சொல்லவும். இப்படி சொன்னா முடிஞ்சு போச்சு கதை. சொல்லுங்க, இந்த மலையை பார்த்து நீங்கள் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல், தட் இஸ் அ கண்டிஷன். மலை ரொம்ப பெருசு, அசைய முடியாத மலை. உங்க குடும்பத்தில் இருக்க பிரச்சனை, ஆபத்து, உபத்திரம், எது வேணா இருக்கலாம். அந்த மலையை பார்த்து நீங்கள் முண்டக்கூடாது, முட்டக்கூடாது, தலையை வச்சு இடிக்கக்கூடாது, போராடக்கூடாது, திட்டக்கூடாது, சபிக்கக்கூடாது. எந்த வலை மலையாக இருக்கட்டுமே, குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், என்ன செய்யணும்? இவ்விடம் விட்டு பெயர்ந்து அப்புறம் போ என்று சொல்லி, எல்லாம் சொல்லுங்கள், என்று சொல்லி, என்று சொல்லி, நான் சொன்னபடியே நடக்கும் என்று. நீங்கள் சொன்னபடியே நடக்கும். யார் சொன்னபடி? நீங்கள் சொன்னபடியே நடக்கும் என்று எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசித்தா அந்த மலை. நாங்கள் அந்த கட்டியிருக்கு, கட்டி நேற்று கூட கட்டிலாம் சாட்சி சொன்னாங்க இல்லையா பிரதர்? ஆமாம், கட்டிலாம் அவன் சாப்பிட்றேன், மலையே போயிருமே. நாங்கள் சொன்னால் இந்த கட்டி கொஞ்சம் காற்று வந்த மாதிரி இருக்கு, இந்த கட்டி இருக்குமா? Get out, Jesus name, leave from her. போன மாதிரி தெரியலையே, போ. ஏதோ இருந்த மாதிரி தெரியுது, என்ன செய்யலாம்? இயேசுவின் நாமத்தினாலே மூவ் ஃப்ரம் ஹர். நம்பிக்கடா, தைரியடா, நடக்கும், நடக்கும். இல்ல கொஞ்சம், நோ 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 நோ, ஜீசஸ் நேம் ஐ கமாண்ட் அகைன். எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது ஓடி போவார். சும்மா ஓட மாட்டான். நம்ம தலைவர் சொன்ன மாதிரி அவ மேல போட்ட கட்டி, வலி, இங்க பிடிப்பு, கழுத்து பிடிப்பு, கால் பிடிப்பு, இடுப்பு பிடிப்பு, எல்லா பிடிப்பையும் எடுத்து சுருட்டிக்கிட்டு ஓடி போவான். புறப்பட்டு போடி சொன்னார. நேற்று பார்த்தோம்ல, எல்லாரும் ஒரு சின்ன நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்க போயாம கைத்தட்ட சொல்றீங்க, என் ஒய்ஃப் நேற்று ரொம்ப கைத்தட்ட சொல்றீங்க, கைகளை வச்சு சொல்லுங்க, ஹல்லேலூயா. சரி பாவம், அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு தட்டிடுங்க. இப்ப நல்லா கவனிங்க, என்ன செய்ய சொல்லுங்க? கூறவும், சொல்லுங்க, போதும்ங்கிறார் ஆண்டவர். முண்டாதுங்க, சண்டை போடாதுங்க,
ஃபைட் பண்ணாதுங்க, சபிக்காதுங்க, நீங்க ஜஸ்ட் சொல்லுங்க. இதெல்லாம் அதான் சொல்லவும் எதாச்சாரு கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நல்லா கவனிங்கம்மா, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். ஹல்லேலூயா, கரங்களை போய் சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கூறவும், இதெல்லாம் ரொம்ப பெரிய டைனமிக் பவரை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் விசுவாச பிள்ளைகள் எல்லாருக்கும் அந்த அதிகாரம் இருக்குது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம். அம்மா கவலைப்படாதுங்க, கவலைப்படாதுங்க, இந்த வருஷம் உங்களுக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிற வருஷமாக இருக்கும் என்று நீங்கள் சொல்ல முடியும். சொன்னால் அப்படியே நடக்கும். சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாங்க பிரதர். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கிற ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும். நல்ல சீரியஸ் கவனிங்க, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? அவர் என்னை அனுப்பினார், அவர் என்னை அனுப்பினார். ஓ குளோரி, அவர் என்னை அனுப்பினார், அனுப்பினார், அனுப்பினார். நல்ல கைகளை திட்டி மைச்சுக்கார். நீங்க சொல்லணும், அவர் என்னை அனுப்பினார். உங்க அக்கா வீட்டுக்கு போறீங்க, தங்கச்சி வீட்டுக்கு போறீங்க, அடுத்த வீட்டுக்கு போறீங்க, போனா நீங்க நினைக்கணும், துயரப்படுறாங்களா, துக்கப்படுறாங்களா, வேதனைப்படுறாங்களா? சும்மா பார்த்துட்டு இருக்காதுங்க, நீங்க சொல்லுங்க, வாயினால சொல்லுங்க. அவர் என்னை, நீங்க நம்புங்க, அவர் என்னை அனுப்பினார், அவர் என்னை அனுப்பினார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். I am anointed, I am anointed, I am connected with the holy temple of God. கிறிஸ்துவின் சரீரமாகிய தேவ சபையிலே நான் கனெக்ட் ஆகியிருக்கிறேன், கனெக்ட் ஆகியிருக்கிறேன். அவருடைய சரீரமும் நானும் ஒன்றாயிருக்கிறோம், கிறிஸ்துவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே பரிபூரணமாக இருக்கிறோம், கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ளே இருக்கிறது. ஆதலினால் அவர் என்னை அனுப்பினார், நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்ட என்னை அனுப்பினார், துதியின் உடையை கொடுக்க அனுப்பினார், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கூற என்னை அனுப்பினார். ஓ, நீங்க தைரியமா சொல்ல முடியும், நீங்க சொன்னா நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஹல்லேலூயா. அவர் நாமமே மதுர மதே, மதுர மதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமமே மதுர சுநாமம், 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 சுநாமம் வாழவே. சுநாமம், சந்தோஷமா, சந்தோஷமா. சுநாமம், 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 சுநாமம் வாழவே. எல்லாரும் கைகளை உயர்த்தி, வலது கையை உயர்த்தி, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழவே. இயேசு நாமமே மதுர மலே, இயேசு நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமமே சந்தோஷமா, சந்தோஷமா, மதுர, எல்லாரும் சந்தோஷமா, மதுரமதே. இயேசு நாமத்தில்
சுகம் உண்டு இயேசு நாமம் அதே போல ஒரு நாமமே இல்லை. சுக எல்லா சுகம் முதல்ல இருக்குது. ஹல்லேலூயா. இயேசு நாமத்தே சுகமுண்டே. எல்லாரும் கரங்களை வச்சு சொல்லுங்க ஹாலேலூயா. என்ன சத்தமா சொல்லுங்க ஹாலேலூயா. பாருங்க இதெல்லாம் எங்க ஆப்ரேட் பண்றாரு. நேற்று கூட பார்த்தோம், சங்கீதம் 103 பார்த்தோம். அவர் அவருடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆகுது? மத்தேயு 1:21 பார்த்துட்டு ஒரு சின்ன அதை மட்டும் பார்த்துட்டு, ஏன்னா இது திஸ் த கேட்வே. பாருங்க 1:21, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, முதல்ல என்ன செய்யறாரு, தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதாவது பயந்தவங்க கூட பரலோகத்துக்கு போக முடியாது. துஷ்டன், துன்மார்க்கன், கொலைகாரன், இன்னும் பார்த்தீங்கன்னா விபச்சாரி, இவங்களும் பரலோகத்துக்கு போக முடியாது, பயந்தவங்களும் போக முடியாதுன்னு எழுதியிருக்குது. அது என்ன பயந்தவங்கன்னா, எல்லா பயந்தவங்களும் தான். பயப்படவே, ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்படவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. பயப்படவே கூடாது. நல்லா கவனிங்க, பயப்படவே கூடாது. ஏன்னா நம்ம இருக்கிற கிறிஸ்டியன் சொசைட்டி வேற ஒரு மாதிரி இருக்குது. நம்ம இருக்கிற நீங்க இல்லை, உங்களை சுற்றிலும் இருக்கிற கிறிஸ்டியன் சொசைட்டி நிறைய வேற மாதிரி இருக்குது. நிறைய பேர் மந்திரவாதத்துக்கு போறது, அதுக்கு பயப்படுறது, இதுக்கு பயப்படுறது, குட்டிச்சாத்தானுக்கு பயப்படுறது, இதுக்கு பயப்படுறது, வேற மாதிரி இருக்குது. அதனால நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, பயப்படவே கூடாது. சொல்லுங்க, வாய் திறந்து பயப்பட மாட்டேன். நல்ல வாய் திறந்து பயப்பட மாட்டேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். முதல்ல 61:2-3 சொன்னதெல்லாம் எனக்கு தான். அதுக்கு பிறகு என் மூலமா கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. பயத்திர சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க அதனால எதை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் பயப்படவே கூடாது. நீங்க தைரியமா எழுந்து, நீங்கள் உங்களை பாருங்க, சியோனிலே உள்ளவர்களை, துயரப்பட்டவர்களை முதல்ல சீர்படுத்தி அவர்களுக்கு இதெல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அதனால நீங்க தைரியமா இருக்கணும். தைரியத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் விட்டு விடாதிருங்கள். திறக்காத கதவுகள் இருக்குதா, ஆபத்துகள் இருக்குதா? அந்த கடைசி நாள்ல உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல நினைக்கிறத, சொல்லி இருக்கிறத நான் சொல்றேன். நீங்க கதவுகள் முன்ன நின்று முட்டக்கூடாது, முண்டக்கூடாது, அங்குமிங்கும் ஓடக்கூடாது. கதவுகளை திறவுங்கள். நீங்க சொல்லலாம், இந்த கதவு திறக்கட்டும், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் அடைபட்டு இருக்கிற கதவுகள் எல்லாம் திறக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இது திறப்பதாக. சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லாம சொல்லக்கூடாதா? மலையை பார்த்து முண்டாதுங்க, சண்டை போடாதுங்க, மலை போன்ற பிரச்சனைகளை பார்த்து சொல்லுங்கள்.
சொல்லுங்க, இவிட விட்டு அகர்ந்து போ, என் குடும்பத்தை விட்டு பெயர்ந்து போகட்டும், என் வீட்டை விட்டு, என் தொழிலை விட்டு, என் ஊழியத்தை விட்டு, இந்த கல் இந்த மலை பெயர்ந்து போகட்டும். You have the authority to command. உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதற்காக உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அதற்காக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். திறக்கவே செய்யாத அனாதி கதவுகளை பார்த்து அது திறக்கும், ஆண்டவர் திறப்பாரு, கத்தாவே திறக்கணுமே, கத்தாவே திறக்கணுமே, கத்தாவே. அவர் பாப்பார, படிக்காத பிள்ளை என்ன செய்வோம், சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து கேட்காத பிள்ளை என்ன செய்வோம். அந்த காலத்தில் இப்போ அப்படிலாம் கிடையாது, முந்தி நாங்கள் படிக்கும் போதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அப்படி அடிக்கிறதுல பையங்க அப்படி துள்ளி அடி டமால் டமாருங்க, இவ்வளோ மறுபடி மறு விளாறு மெனக்கட்டு கொண்டு வந்து அடிப்பாங்க. மறந்து போச்சா, மறந்து போச்சுன்னா விடுவாங்களா, டொரி போட்டு வாங்குவாங்க. ஆர்த்தாவை துறக்கட்டும், திறக்கட்டும் இந்த கதவு இயேசுவின் நாமத்தினாலே. சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து, திறக்கட்டும், 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 இயேசுவின் நாமத்தினாலே திறக்கட்டும், இயேசுவின் நாமத்தினாலே வாசல்கள் திறக்கட்டும், வாசல்கள், வியாதிகள் மாறட்டும், வியாதிகள், பிசாசின் உபத்திரவங்கள் மாறட்டும், பிசாசின் உபத்திரவங்கள், இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லி போலாங்க, சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, என் கணவன் மேல இருக்கிற அந்தகார சக்தி மாறட்டும், மாறட்டும், என் பிள்ளையை பிடிச்சிருக்கிற பொல்லாத ஆவிகள் மாறட்டும், கீழ்படியாமை ஆவிகள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலைகள் எல்லாம் பெயர்ந்து போகட்டும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க சொன்னபடியே நடக்கும் என்று எவ்வளவேனும் சந்தேகப்படாம நீங்க சொன்னீங்கன்னா அது நீங்க சொன்னபடியே நடக்கும். ஆமென். யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சொல்லுங்க, கர்த்தரே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே புது பலன் வந்திருக்கு, எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் புது பலன் வந்திருக்கு நம்பிருக்கீங்க, ஹல்லேலூயா. அந்த அக்கினி உங்களுக்குள்ள வந்திருக்கு, எத்தனை பேர் நம்புறீங்க, கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். சிலர் நினைக்கிறீங்க, ஒரு அக்னி ஒரு சூடு மாதிரி ஒன்றும் வரலையே, ஆனால் அக்னி மாதிரி ஒன்று வந்த மாதிரி இல்லையே, எப்படி வந்ததுன்னு நினைக்கலாம். அவருடைய வார்த்தை அக்னியாகவும் ஆவியாகவும் இருக்கிறது. வாய்த்திரம் சொல்லுங்க, அவருடைய வார்த்தை அக்னியாகவும் ஆவியாகவும் இருக்கிறது. நம்புற பிள்ளைகள் மாத்திரம் சத்தமா ஆமேன் சொல்லுங்க. ஆமென். வார்த்தைகள் அக்னியாகவும் ஆவியாகவும் இருக்கிறது. கண்மலையை எல்லாம் நொறுக்குகிற சம்மட்டியாய், கண்மலையை நொறுக்குகிற உடைக்கிற சம்மட்டியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. வாய் திறந்து கை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் பவர் வந்தா எழும்பி பிரகாசிக்கலாம், கொஞ்சம் பவர் வந்தா அப்படியே உயர உயர கழுகு போல என்ன செய்யலாம், உயர உயர பறக்கலான்னு இருந்தனே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களே, இந்த வார்த்தைகள் எல்லாம் அக்னியாய் ஆவியாய் ஜீவனாய் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. பறக்க முடியுமா முடியாதா? ஏய், இந்த அக்னி உங்களுக்குள்ள வந்தா பறக்க முடியுமா முடியாதா? நல்ல கைகளை தட்டி, ஓ கழுகு போல புதுபலன் அடைகிறேன் சொல்லுங்க, கழுகு போல புதுபலன் அடைகிறேன். வாய திறந்து சொல்லுங்க, கழுகு போல, கழுகு போல, இனி பயப்பட மாட்டேன், இனி பயப்பட மாட்டேன், தடைகளை தாண்டி பறப்பேன், தடைகளை தாண்டி பறப்பேன், ஏய் கட்டுகளை உடைக்கும்படியாய் நிமிருவேன், எழும்புவேன், சொல்லுவேன், கமாண்ட் பண்ணுவேன், இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டுகளும் ஏ கட்டுகளை உடைப்பேன், என் குடும்பத்தின் மேல் இருக்க கட்டுகளை உடைப்பேன், என் கட்டுகளை உடைப்பேன், குடும்பத்தின் கட்டுகளை உடைப்பேன், திருவெங்கும் திருவெங்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. புதுபலன் அடைந்து நீங்க கழுகுகளை போல என்ன செய்வீங்க, ரெக்கைகளை அடித்து உயர எழும்புவீர்கள். ஹல்லேலூயா. நம்புறவங்க மாத்திரம் சொல்லுங்க சத்தமா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமா கைகளை வச்சு சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்படியே எழும்புங்க பார்க்கலாம், கழுகு போல எழும்புங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு நல்ல நம்பிக்கையோடு எழும்புங்க, ஆண்டவரே இனி இந்த தடைகள் கிடையாது, இனி இந்த கட்டுகள் கிடையாது, இனி என்ன சுற்றிலும் இருக்கிற எல்லா உபத்திரவும் கிடையாது, எல்லாம் மாறப்போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க அப்படி மாறப்போகுதுன்னு சொல்லி, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். இன்னும் சத்தமா ஆமேன். இனி கதவுகள் திறக்கட்டும், எரிய நினைச்சு கூட கர்த்தாவே கதவுகளை திறக்கணவே, வியாதியை சுகமாக்கணும்னு கத்திட்ட சொல்லக்கூடாது. நீங்க என்ன செய்யணும், என் நாமத்தினாலே நீங்கள் கைகளை வியாதிஸ்தர்கள் மீது வைப்பீர்கள். எப்படி சொன்னார் ஆண்டவரு, ஆண்டவரே என் மகளுக்கு வியாதியை குணமாக்கும், என் பிள்ளைக்கு வியாதியை குணமாக்கும் நீ ஜெபம் சொல்லிருக்கிறாரு, என் நாமத்தினாலே வியாதிஸ்தர்கள் மீது நீங்கள் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் புதுபலன் அடைஞ்சிருக்கிறீங்க? ஹாலேலூயா. கைகளை போய் சொல்லுங்க ஹாலேலூயா. என் வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாமோ சுற்றி இருக்கிறேன், எங்கெங்கெல்லாமோ சுற்றி இருக்கிறேன். அப்பா, நான் என் மனைவியை கார் எடுத்துட்டு நானே கார் ஓட்டி சுற்றுற இடங்களுக்கு கணக்கே கிடையாது, கணக்கே கிடையாது, உண்மையாகவே கணக்கே கிடையாது. ஆப்பிரிக்கா கண்டத்தில் 2 வருஷம் கார் ஓட்டி அப்போ வேற ஆள் ஓட்டுவோம். அது அடைஞ்சி திரிஞ்ச இடங்கள் எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரிசா, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஆந்திரா, தெலுங்கானா, இப்போ தான் தமிழ்நாடு, கேரளான்னு சொல்லி. மை காட், போகிற இடத்துலலாம் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். என்னோடு வருகிறவர், என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். நீங்களும் சொல்லணும், என்னை அனுப்பினவர், என்னை தெரிந்து கொண்டவர், என் மனவாளன் என்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர் சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையே உங்களுக்கு கதவுகளை திறக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஹல்லேலூயா. எல்லா ஆபத்திலும் இருந்து அந்த நம்பிக்கையே, அந்த விசுவாசமே உங்களை ஜெயம் கொள்ள செய்யும். இந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் ஒரு நாளும் விட்டு விடாதீருங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிறவர் சொல்லுங்க வாயை திறந்து, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், சத்தமா சொல்லுங்க, அழகா, உண்மையா, சந்தேகம் இல்லாம சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற வியாதி, வருத்தம் எல்லாம் தன்னாலே போயிடும். இன்னைக்கு யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் கை வச்சு ஜெபிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் முன்ன வரலாம். இன்னைக்கு தயவு செய்து முன்ன வாங்க பார்க்கலாம். செக் பண்ற பிள்ளைகள்லாம் ரெடியா? அவங்க யாருக்கெல்லாம் சரீரத்துல உபத்திரவம், பாடுகள், கஷ்டங்கள், வியாதிகள் இருக்குது? ஜீசஸ், நேற்று சுகமாயிட்டு சாட்சி சொல்லாதவங்க இருந்து அன்றைக்கு சாட்சி சொல்லலாம். நேற்று அங்க இருக்கும்போது நிறைய பேர் சுகமாயிருப்பீங்க நிச்சயமா. அப்படி யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணணுமோ அவங்க தயவு செய்து முன்னவாங்க. இன்றைக்கு நம்ம எல்லாருக்காகவும், எவ்வளவு நேரம் ஆனாலும் எல்லாருக்காகவும் ஜெபிப்போம். நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். தயவு செய்து, தயவு செய்து முன்ன வாருங்க, முன்ன வாருங்க. பிரதர், கம்கமான் ஹியர். எல்லாரும் இங்கே வாங்க. ஃபர்ஸ்ட் இங்கே வாங்கம்மா. இங்கே ஃப்ரெண்டில் வாங்க. நீங்கள் வந்திருக்க இடத்துல நேரே முன்ன வாங்க. யாராக இருந்தாலும் சரி, என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, எல்லா உபத்திரவங்களையும், எல்லா வியாதிகளையும், எல்லா கட்டுகளையும் கர்த்தர் சொன்னபடியே, அவர் வார்த்தையின்படி சொன்னதை, வார்த்தையில் சொல்லியிருக்கிற காரியங்களை எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு சாங் படிக்கலாம். எல்லாரும் தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. எல்லாரும் நல்லா கைத்தட்டி, நல்லா கைத்தட்டி. அவருடைய வல்லமைகள் என்ன செய்யறதில்லை, குறைந்து போவதில்லை. நான் பார்க்கறேன், நேற்று வந்தவங்க யாருமே வரல, அநேகமா யாருமே வரல. கத்திர ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்லா கைத்தட்டி கொடுங்க பார்க்கலாம். எல்லாம் நல்லா ஒரு கைத்தட்டி கத்திரக்கு ஸ்தோத்திரம் போடுங்க பார்க்கலாம். நேற்று பார்த்த முகங்களை இன்னைக்கு பார்க்க முடியல. நல்ல கைகளை தட்டி மாயிற்று கார். கத்தர் பெரியவர். அவர் வந்தவங்க எல்லாத்துக்கும் கர்த்தர் சுகம் கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஓ க்ளோரி. எல்லா நல்லா உற்சாகமா. உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. நல்லா கைகளை தட்டி, நல்லா கைகளை தட்டி. பாவங்கள் பறந்தோடுது, பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. நல்லா நல்லா கைகளை தட்டி. குறைந்து போகவில்லை. உன் மகிமை மாறவில்லை. உன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை.
துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார் விசுவாச நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோ விசுவாச நமக்குள் இருந்தால் போதும் வல்லமைகள் குறைந்து போவதில்லை உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை சபா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது உங்க நாமத்தில் நடக்குது தீருது பாவங்கள் பறந்தோடுது பெய்களோடுது நோய்கள் தீருது பாவங்கள் பறந்தோடுது மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவா மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவா மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவா மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார் எல்லாரும் வாய்ந்திருங்க சூனியம் செய்வின கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார் மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்றைக்கு இன்றைக்கு இப்பொழுதே இப்பொழுதே உடை தெரிவார் இப்பொழுதே மந்திர சூனியம் இப்பொழுதே செய்வின கட்டுகள் ரைட் நவ நம் இயேசு ரைட் நவ மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்றே நம் இயேசு எல்லா வியாதிக்காரர்களும் முன்னவத்திருக்க வியாதிக்காரர்கள் எல்லாம் ஆவியானவர் நமக்குள் இருப்பதா உலகத்தை நாம் கலக்கிடுவோம் ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம் வல்லமைகள் குறைந்து போவதில்லை உற்சாகமா மகிமை மாறவில்லை வல்லமைகள் குறைந்து போவதில்லை உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை நல்ல உற்சாகம் பாவதி வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடை தெரிவா சதானி சதிகளா பாவதி வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடை தெரிவா சதானி சதிகளா பாவதி வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடை தெரிவா அசுத்தாவிகள் வெளியேறட்டும் 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 பலகீனத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் பலகீனத்தின் ஆவிகள் இப்பொழுது இப்பொழுது வாதை நோய் துன்பங்கள் வியாதிகள் வருத்தங்கள் வெளியேறட்டும் We command in the name of Jesus We command in the name of Jesus இயேசுவின் நாமத்தினால் எல்லா சத்ருவின் வல்லமைகள் மாறட்டும் இப்பொழுது right now, I command in the name of Jesus. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது glory sharabara barada la bodu basha nadakudu isapa namathil ellarum vaithirundhu ellarum vaithirundhu nadakkudhu pisasugal odattum pisasugal odattum ella valigal vedanigal la maarattum pavangal paradod ella valigal vedanigal balaginagal maarattum ella balaginamum maarattum மந்திர சக்திகள் அழியட்டும் மந்திர ஆவிகள் சூனி ஆவிகள் வெளியேறட்டும் மந்திர ஆவிகள் சூனி ஆவிகள் வெளியேறட்டும் வெளியேறட்டும் ஜீசஸ் எல்லா மந்திர சூனி ஆவிகள் வெளியேறட்டும் ஜீசஸ் எல்லா அந்தகார சக்திகளும் வெளியேறட்டும் இப்பொழுது இப்பொழுது உடையட்டும் உடையட்டும் உடை தெரிவார் ஓ நமக்குள் இருப்பதா
இப்பொழுது ஒரு அக்கினி, ஒரு அக்கினி பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு புதிய அக்கினி, புதிய அக்கினி, ஒரு புதிய அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு புதிய அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்கள். நல்ல கைகளை தட்டி, கைகளை தட்டி, ஒரு புதிய அக்கினி, புதிய அக்கினி. வல்லமைகள் நீங்கட்டும், சத்ருவின் வல்லமைகள் நீங்கட்டும். அந்தகார சக்திகளும் அழிகிறது, அந்தகார சக்திகள் அழிகிறது இயேசுவின் நாமத்தினால். பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும், பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும், சத்ருவின் வல்லமைகள் வெளியேறட்டும். ஒரு கம்ப்ளீட் டெலிவரன்ஸ், ஒரு கம்ப்ளீட் டெலிவரன்ஸ் இப்பொழுது, இப்பொழுது, ரைட் நவ, இப்பொழுது. பொல்லாத ஆவிகள், பொல்லாத ஆவிகள் இப்பொழுது, ரைட் நவ, கம் அவுட், கம் அவுட், வெளியேறு, வெளியேறு, வெளியேறு. தேவ பிள்ளைகளின் மீது உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா உடல் சோர்வு அசதிகள் வெளியேறட்டும். பலகீனத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். Come out, come out, come out, come on, come on. வா, வெளியே வா, வெளியே வா. மந்திர ஆவியே வெளியே வா, சூனி ஆவியே வெளியே வா. Come out, பலகீனத்தின் ஆவிகள், come out, take it, take it, take it. Receive the fire, receive the fire, receive the fire. Hey, fire, fire. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். Today, today the day of deliverance. பெற்றுக்கொள் the fire. Volunteers, அந்த 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 பொண்ணை பிடிச்சுவாங்க. Volunteers, அங்க ரெண்டு மூணு கொண்டா 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 போய் 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 போய். They must deliver, they must deliver. The fire, fire, the holy fire is here, the holy fire is here. Petrigal, 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 petrigal. The new anointing, petrigal, petrigal. Receive pullada aaviye, pullada aaviye, suni aaviye, pidi pidi avanga konda vidugala peratto, vidugala peratto. Kondu va, kondu va. Jesus, Jesus. பொல்லாத ஆவிகள் வெளியேறு, வெளியேறு. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஜீசஸ், ஜீசஸ் மைட்டி நேம், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். பெற்றுக்கொள், கொண்டா, கொண்டா. விடுதலை பெறவங்க, விடுதலை பெறவங்க கொண்டாங்க. விடுதலை பெற வேண்டிய பிள்ளைகளை பின்ன கொண்டாங்க. இப்பொழுது ரைட் நவ, ஜீசஸ், ஜீசஸ். Glory, glory. The fire, the fire. இப்ப இப்ப விடுதலை, விடுதலை, விடுதலை. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், விடுதலை. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஜீசஸ், பெற்றுக்கொள். ஒரு கம்ப்ளீட் டெலிவரன்ஸ், ஒரு கம்ப்ளீட் டெலிவரன்ஸ், ஒரு கம்ப்ளீட் டெலிவரன்ஸ். ஹல்லேலூயா. Glory. Iruda podu deva magimaye kandiduvo. Satramakkul iruda podu. Pollada aavigal veliyerukku, veliyerukku. Unda vallamaigal korendu pogavillai. Unda kuittaladal magimai maaravillai. Unda vallamaigal korendu pogavillai.
ஒரு கம்ப்ளீட் டெலிவரன்ஸ், ஒரு கம்ப்ளீட் டெலிவரன்ஸ் இயேசுவின் நாமத்தினால், ஒரு பரிபூர்ண விடுதலை, எல்லா வியாதிகளிலும் இருந்து விடுதலை. Glory, glory, hallelujah. Ella andhara sakti, indodu mari pogum, indodu mari pogum, indodu mari pogum. Jesus, unga naamathinu indum arpudangal nadakkudhu. Yesuva, unga naamathinu arpudangal அக்கினி இறங்கட்டும். ஒரு கம்ப்ளீட் டெலிவரன்ஸ், ஒரு கம்ப்ளீட் டெலிவரன்ஸ் உண்டாகட்டும். தேங்க்யூலா. Glory. Hallelujah. எல்லா ரெண்டு கரங்களை வச்சு ஒய்த்தி சொல்லுங்க ஹாலேலூயா. நல்லா ரெண்டு கரங்களை ஒய்த்து சொல்லுங்க ஹாலேலூயா. நிறைய பேர் விடுதலை அடைஞ்சிருக்கிறீங்க ஹாலேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹாலேலூயா. இப்போ ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்க போகிறோம். வியாதிக்காரங்க என்ன வியாதியாக இருந்தாலும் என்ன நடக்குது நீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலாம், நீ வரக்கூடாது, முதலே வந்துடணும். சரியா, முதல்ல வந்துடணும். இன்னைக்கு சீக்கிரமாக முடிச்சிருவோம், சீக்கிரமாக ஒளி வந்துருங்க. எல்லாருக்கும் ஜெபிப்போம். யாரும் வியாதிக்காரங்க அங்கே நிற்கக்கூடாது. ஹல்லேலூயா. குயிக்க வாங்க முன்ன வந்துருங்க. இல்லை இது இவங்களாம் இருக்கட்டும். எல்லாரும் இப்போ முதல்ல கரங்களை உயர்த்துங்க, ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க போற ரெண்டு கரங்களை மறுபடியும் உயர்த்துங்க. அந்த பரலோக அக்னி இந்த ரெண்டு நாட்களும் கேட்ட அந்த பரிசுத்த வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள், ஐயா எங்க மேல பலிக்கும்படியாய். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. அந்த அக்னி, ஓ அந்த புதிய பலன், என் வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை கொண்டு வரும்படியாய். சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து, என் வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை கொண்டு வரும்படியாய், ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாய், ஒரு விடுதலை கொண்டு வரும்படியாய். இப்படி வார்த்தைகள் அக்னியாய் கடந்து வந்ததற்காக நன்றி. வாயத்திறன் சொல்லுங்க, அக்னியாய் நம்முடைய வார்த்தைகள், ஆவியாய் அக்னியாய் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளாய் கடந்து வந்ததற்காக நன்றி. வாயத்திறன் சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. எங்களை மறுரூபப்படுத்துகிற உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்களை பலப்படுத்தின வார்த்தைகளுக்காய் நன்றி. வாயத்திறன் சொல்லுங்க, எங்களை பலப்படுத்தின வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. எங்களை பலப்படுத்தின உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. This is the day. இந்த நாள் ஒரு விடுதலையின் நாள். கரங்களை கீழப்படாதுங்க, வாய திறந்து சொல்லுங்க. இந்த நாள் ஒரு விடுதலையின் நாள், ஒரு வெற்றி திருப்பு முறையின் நாள். நாங்கள் ஜெயம் கொள்ள எங்களை அழைத்த நாள். நாங்கள் ஜெயம் கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் ஜெயம் எடுக்கிறோம். ஆயத்தரன் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் ஜெயம் எடுக்கிறோம், புது பலன் அடைகிறோம். இயேசுவின் வார்த்தைகளினால் புது பலன் அடைகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர உயர பரப்புவதற்காய் புது பலன் அடைகிறோம். சொல்லுங்க வாய் திறந்து, ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள பிதாவே, எங்களை முழுவதுமாய் முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
தேவனாகிய கர்த்தர் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பிரதிச்சயமாய் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கலிலேயா முதற்கொண்டு யூதேயா தேசம் வரைக்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராய், குணமாக்குகிறவராய், நன்மை செய்கிறவராய் சுற்றி நடந்தது போலவே எங்கள் மக்கள் மத்தியிலே நீர் அசைவாடினதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக, விசேஷித்த விடுதலைக்காக, சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக, இவர்கள் குடும்பங்கள், பிள்ளைகள், ஐயா இவர்கள் கையின் பிரயாசங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை ஊழியங்கள் எல்லாம் வளர்ந்து பெருகும்படியாய் நீர் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு பெரிய மாற்றம் இவர்கள் வாழ்க்கையிலே உண்டானதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் புறப்பட்டு சென்று கொளுத்த கன்றுகளைப் போல வளரும்படியாய், கர்த்தருக்காக கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் வளரும்படியாய், தேவனுடைய ராஜ்யத்திற்காய், அவருடைய திருச்சபைக்காய், ஸ்தாபனத்திற்காய் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் இவர்கள் வளரும்படியாய், வாழும்படியாய், பரிசுத்த ஆவியானவர் நீங்காதவராய் நிறைவாய் தங்கி இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு புதிய அபிஷேகம் இவர்களை வழி நடத்தட்டும். பரிசுத்த ஆவியானவர்களை வழி நடத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. எல்லா வாலண்டியர்ஸராய் ஊழியர் செய்கிற, உதவி ஊழியர்களாய் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். ஸ்தாபன தலைவராய் ஐயா எங்கள் தமிழ் கூறும் நல்லுலகம் முழுவதற்கும் அப்பா தலைவராய் இருக்கிற, பொதுச் செயலாளராய் செயல்படுகிற அன்பு வினில் சதீஸ் ஐயாவுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் அவர்களை இன்னும் பலப்படுத்துவீராக. எங்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல, நீர் அப்பா பறந்து திரிந்து அவர் கால் மிதித்த தேசங்களை இந்த ஊழியத்திற்கும் ஸ்தாபனத்திற்கும் சொந்தமாய் கொடுக்கும்படியாய், அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் ஒரு புதிய அக்னி, புதிய அபிஷேகம் சபையை நிரப்புவதாக. நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம். இந்த பூரண சுவிசேஷம் எங்கும் சத்தமாய் பிரசங்கிக்கப்படும்படியாய் தேவனாகி கர்த்தருடைய திருச்சபையை எழுப்புவீராக. பிள்ளைகள் எங்கும் பறந்து விரிந்து சென்று ஊழியத்தை செய்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை தொடர்ந்து இன்னும் அதிகமாய் கொடுப்பீராக, இவர்களை ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் என்று சத்தம் ஆமேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, தேவன் அருமையாக இந்த ரெண்டு நாட்கள் கூட்டங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தார். கர்த்தர் சுகமாக்கினார், தொடர்ந்து சுகமாக்குவார். அல்லேலூயா. நாம் தேவ சமூகத்தில் ஜபம் பண்ணுவோம். ப்ரைஸ் தி லார்ட். பரலோபிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ரெண்டு நாட்கள் விடுதலையின் அச்செய்தி கூட்டங்களை தேவன் ஆசீர்வாதமாக்கி தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். அருமையான தேவதாசனை வல்லமையாய் பயன்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலிருந்து சுகத்தை விடுதலையை பெற்றுக்கொண்ட மக்களுக்காக ஸ்தோத்திரம். ஆமேன். அவருடைய வாழ்விலே தொடர்ந்து விடுதலையும் சமாதானம் உண்டாயிருக்கத்தக்கதாய் கிறிஸ்துவின் சீடர்களாய் வாழும்படி உதவி செய்வீராக. இன்னும் அது வல்லமையான கிரியைகளை தொடர்ந்து நடப்பிக்க ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்திற்காக ஜெபித்தவர்கள், ஒத்துழைத்தவர்கள், வாலண்டியர்ஸாய் செயல்பட்டவர்கள் எல்லாருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஆமேன். அருமையான தேவ ஊழியர் குடும்பத்தின் மேலும் அது கரம் வைத்து போகுமிடமெல்லாம் வல்லமையாய் பயன்படுத்த ஜெபிக்கிறோம். அருமையான பாடல்கள் பாடி ஆராதனை நடத்தி இசைக்கருவியில் வாசித்து இந்த ஊழியத்தில் பங்கு பெற்ற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் நினைத்தருளி ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபை அவர்களோடு இருப்பதாக. இந்த கூட்டங்களில் பங்கு பெற்ற தேவ ஊழியர்களை ஆசீர்வதியும், விசுவாச மக்களை ஆசீர்வதியும், புதிதாய் வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இவைகளினால் வருகிற சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை தினத்திலிருந்து தொடர் ஜபங்கள் இருப்பதை நினைப்பூட்டுகிறேன். ஆமேன்.